உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்பது ஜெயலான். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி நடந்துகிட்டு வருது. இதுவரைக்கும் 2 சுற்றுகள் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருக்கிற நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் 23,021 வாக்குகளையும் அதிமுக வேட்பாளர் தென்னரசு 8,124 வாக்குகளையும் வாங்கியிருக்காங்க. அதிமுக வேட்பாளரை விட இவிகேஎஸ் இளங்கோவன் 14,897 வாக்குகள் முன்னிலையில் இருக்கார். இப்படியான ஒரு சூழலில் வந்து வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கு. 2 சுற்று வாக்கு எண்ணிக்கை நடந்த நிலையில் இப்போ வாக்கு எண்ணிக்கை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. பத்திரிகையாளர்களை வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ள அனுமதிக்கலை அப்படிங்கிற குற்றச்சாட்டில் வந்து பத்திரிகையாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறதுனால வாக்கு எண்ணிக்கை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலரான சிவகுமார் வந்து விளக்கம் கொடுத்துருக்கார். அதே மாதிரி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணியும் வந்து விளக்கம் கொடுத்துருக்கார். என்ன அப்படின்னா, பத்திரிகையாளர்களை வந்து வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ளே அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு இது இருக்குது, ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல் ஒன்று இருக்குது, அதனால் வந்து நாங்கள் அனுமதிக்கலை. ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய முடிவுகளை வந்து நாங்கள் உடனுக்குடன் வந்து மைக்கில் அறிவிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தினால வந்து வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை அறிவிக்கிறதுல தாமதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாகவும் வந்து மாவட்ட ஆட்சியர் விளக்கம் கொடுத்துருக்கார். வெளிப்படைத்தன்மையோடு தான் வந்து வாக்கு எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு. வேட்பாளர்களினுடைய முகவர்கள் முன்னிலையில் தான் வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்த சுற்றினுடைய முடிவுகள் வந்து விரைவாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கார். இந்த அமர்வில் வந்து நம்மளோட அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கார். வரவேற்பு நிகழ்ச்சிகளை போகலாம் சார். வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய அந்த தாமதம் அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி 2 ரவுண்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட 15,000 வாக்குகள் லீடிங்கில் வந்து காங்கிரஸ் கட்சி போயிருக்காங்க. எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படின்னாலும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து செகண்ட் ஹாஃபில் அதிமுகவுக்கு இருந்தது. ஆனால் நமக்கு ரிசல்ட்டை பார்க்கும்போது டஃப் ஃபைட் மாதிரி தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? இல்லைங்க, ஒன்று இந்த இடைத்தேர்தலுடைய விதிகள் வந்து பொதுத்தேர்தல் பொருந்தாதுன்னு நான் முதலே சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இதே மாதிரி ரிசல்ட் தான் பொதுத்தேர்தலில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆர்கே நகரில் திமுக டெபாசிட் இழந்தாங்க, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொன்று, இந்த 2001-2002 பிறகு தொடர்ச்சியாக நம்ம வந்து பல ஃபார்முலாக்களை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டு வரோம். அன்றைக்கி சைதாப்பேட்டை, அச்சரப்பாக்கம், சாத்தான்குளம் எல்லாம் ஆரம்பிச்சப்பறம் திருமங்கலம், ஏற்காடு, ஸ்ரீரங்கம், ஆர்கே நகர், இப்போ ஈரோடு கிழக்கு ஃபார்முலாவில் அடுத்த லெவலுக்கு போய்ட்டு நினைக்கிறேன். அதுக்காக தமிழ்நாட்டில் மட்டும் தான் பணப்புழக்கம் இருக்குன்னு எல்லா மாநிலங்களும் இருக்குது. இன்றைக்கி குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி வாக்குக்கு போகின்ற மேகாலயாவில் வந்து கடுமையான பணப்புழக்கம்லாம் நம்ம அது டீட்டெயிலாக படிச்சிக்கலாம் தெரியும். அதில் வந்து இன்னும் லட்சக்கணக்கான பணம்லாம் நான் சொல்கிற பொதுத்தேர்தலுக்கே புழங்கும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு கொடுக்குறதே நிறையா இருக்கும். இது வந்து இன்னும் ஒவ்வொரு படி போயிட்டே இருக்குது. அப்போது திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பெர்செப்ஷன் வாரில் ஜெயிக்கணும். அதாவது ஆட்சி அதிகாரம் ஒரு 22 மாதம் போயிருக்கு. அந்த 22 மாதத்தில் எங்களுடைய ஆட்சிக்கான ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்களை சொன்னார் அப்படிங்கிறத தெரியும். அப்போ அதற்கு வந்து நம்ம வந்து வெயிட்டை காமிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி திமுக இறங்கியிருக்காங்க. அதற்காக தான் எல்லா ஒட்டுமொத்த அமைச்சர்களும் இருந்தாங்க. நிறைய பரிசு பொருட்கள் விமர்சனம் வந்துச்சு, இந்த பட்டி ஃபார்முலாங்கிற விமர்சனம்லாம் வந்துச்சு. அப்போ அதை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க திமுக அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இப்போ 2 ரவுண்டுக்கு கிட்டத்தட்ட 23,000 அவங்க எதிர்பார்த்தபடி 100,000 வாக்கள் தாண்டுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மார்ஜினும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 அளவிற்கு மார்ஜின் வரக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. அதே நேரத்தில் இது அதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000-50,000 வாக்கள் வாங்கினாலே ஒரு பெரிய விக்டரியாக தான் இபிஎஸ்எம் பார்க்குறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலம் இவ்வளோ, அவர் என்ன சொல்லுவார், இவ்வளோ அராஜகம் பண்ணும்பொழுது நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அவர் வைக்க போகிறார். அப்படி இருக்கும்பொழுது அவர் 45,000-50,000 வாக்குகள் என்பதே இது போதும், அடுத்து நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கோ இல்லை அடுத்து வரப்போகின்ற 2020 சட்டமன்ற தேர்தலுக்கோ இதை வச்சே நான் வந்து அடுத்து முதலமைச்சர் ஆகிடுவேங்கிற ஒரு கனவுக்கு அவரும் போயிடுவார்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு பேர் ஆனால் அந்த அவங்க ஆனால் எல்லா விவாதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க மாதிரி நாங்கள் ஜெயிச்சிருவோம், இல்லை வந்து எங்களோட மார்ஜின் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. 100,000 ஓட்டுகளை நிச்சயமாக யூபிகேஎஸ்ல கூட தாண்டுவார்னு பார்க்குறேன். நாம் தமிழருக்கும் நிறைய பேர் வந்து நிறைய வாக்குகள் வாங்குவாங்க. இளைஞர்கள் பட்டாளம் நிறையா போகுதுன்னு போன வாட்டி ஒரு 10-11,000 வாக்குகள் வாங்கினா இந்த வாட்டி ஒரு 15,000 வாக்குகள் வாங்குவோம்னு நினைக்கிறேன். ரொம்ப அதுக்காக அபரீதமாக 30,000 வாக்குகள் அவ்வளோலாம் போகிறக்கான வாய்ப்புகள் இல்லை நான் பார்க்குறேன். இளைஞர்கள் போக தான் செய்கிறாங்க கொஞ்சம். ஏன்னா இப்போ யூஸ்வலாக இடைத்தேர்தலில் பார்க்கும்போது நாம் தமிழர் கொஞ்சம் குறைவாக தான் வாங்கிட்டு இருப்பாங்க பொதுத்தேர்தலோட கம்பேர் பண்ணும்போது. இந்த இடைத்தேர்தல் அதுக்கு ஒரு மாற்றாக இருக்கும். மக்கள் வந்து நாம் தமிழர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒரு தொடர்ச்சியான களப்பிரச்சாரம் இருந்ததை பார்த்தோம், அது ஒரு காரணம். தேமுதிக குறித்து நம்மளே பேசியிருக்கோம். தேமுதிக பொறுத்த வரைக்கும் இந்த களத்தில் நம்ம இருக்கோமா இல்லையா இன்றைக்கு வரைக்கும், ஏன்னா இந்த கிழக்கு இந்த தொகுதி பிரிக்கப்படும் போது விஜய் சந்திரகுமார் தான் முதன் முதல் எம்எல்ஏ தான். அப்போ இப்பையும் நமக்கு விஜயகாந்த் அவர்களுக்கோ இல்லை நமக்கோ என்ன வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பதற்கான தேர்தலாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, திமுக கூட்டணி வந்து பண விநியோகம் பண்ணாங்க, நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுகவும் சும்மா இல்லை. கண்டிப்பாக அதிமுக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி ஒரு நேர்காணலில் வந்து எங்கிட்டே சொல்லும்போது என்ன சொன்னார்னா, வஞ்சகம் இல்லாமல் செலவழிக்கிறாங்க. திமுக எவ்வளவு செலவழிக்குதோ அதுக்கு ஈக்குவலாக தான் அதிமுகவும் செலவழிக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொன்னார். ஆனால் அதை தாண்டியும் வந்து இந்த ஒரு எஜ்ஜு திமுகவுக்கு இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு பேருமே கொடுத்தாங்க, அதை நான் கண்டிப்பாக பதிவு பண்ணணும். ஏன்னா அதிமுக பணமே கொடுக்கல அப்படின்லாம் இல்லை, நிச்சயமாக அவங்களும் பணம் கொடுத்தாங்க, பரிசு பொருள் கொடுத்தாங்க, வெள்ளி கொலுசு இன்றைக்கும் வந்து அந்த ஓட்டு போட்டதுக்கப்புறம் டோக்கனை வாங்கி மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கும் கொடுத்தாங்க, ரெண்டு பேருமே கொடுத்தாங்கிறதுல மாற்றுக்கிறது.
அந்த எட்ஜின் பார்க்கும்போது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே நம்ம வந்து ஒரு திருமகன் ஈவேரா இறந்து போயிருக்காருங்கிற சிம்பத்தி ஓட்ஸ் ஒன்று. இவர் ஸ்டார் கேண்டிடேட், ஏன்னா இந்த கேண்டிடேட் செலெக்ஷன்லேயே வந்து திமுக ரொம்ப கவனமாக இருந்தாங்க. ஈவிகே சிலங்கவன் தான் கொடுக்கணும், ஏன்னா எங்களை பொறுத்தவரைக்கும் ஸ்டார் கேண்டிடேட் ஒரு பெரிய மார்ஜினில் அடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் நடந்த அந்த கடந்த 20 வருடங்களில் நடந்த தேர்தல்களை மக்கள் மோஸ்ட்லி வந்து ஆளுங்கட்சிக்கு வாய்ப்பளிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த பணப்புழக்கமும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு நாள் முன்னாடிலாம் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பணம் கொடுத்துட்டு இருந்த போய் இன்றைக்கி தினம் தினம் பணம் கொடுக்கறது, தினம் தினம் விருந்து போடுறது, அவங்க பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் மக்களை ஒரு இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறேன். அது வந்து அதெல்லாம் மீறி மக்கள் மனசாட்சிக்கு வாக்களிப்பாங்கங்கிறது நான் இடைத்தேர்தலில் நான் ஒத்துக்க விரும்பலை. அந்த மாதிரி தான் காசுக்கு வாக்களிக்கிறாங்களான்னா, ஆமாம் காசுக்கு வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் பேசுகிறோம் நான் விரும்புகிறேன். ஏன்னா தொடர்ச்சியாக இது வெவ்வேறு நிலைகளுக்கு ஜனநாயகத்தை கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்க காரணத்தினால அது பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது நான் சேர்த்து பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி தேமுதிகவினுடைய அந்த ஃபேக்டரை பற்றி சொன்னீங்க. மற்ற இடைத்தேர்தலில் தேர்தலில் காட்டிலும் இந்த தேர்தல் நாம் தமிழர் கட்சியினுடைய ஃபேக்டர் முக்கியமாக இருந்ததுக்கு வந்து அவங்க 2021 வாங்கின ஓட்டுகள் மட்டும் காரணம் கிடையாது. இந்த தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் அந்த களம் வந்து சூடானதுக்கு வந்து திமுகவும் நாம் தமிழர் தான் காரணமாக இருந்தாங்க. இரண்டாவது கட்சி அதிமுக தான் அப்படின்னாலும் பிரச்சார காலத்தில் பார்க்கும்போது நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியாக இருந்தது. சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் இல்லை களத்திலேயே இருக்கட்டும், இந்த இரண்டு கட்சிகளும் தான் மோதிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து மக்கள்கிட்ட எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தலையா? இல்லை, ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து குறிப்பாக வந்து அருந்ததிகள் குறித்து பேசியதுங்க போது நான் வரலாறு தானே பேசினேன். நீங்கள் வரலாறு பெருசாக எடுத்துக்கிறீங்க. நம்மளோட கேள்வினா வரலாறு ஏன் இப்போ பேசுகிறீங்கிறதான். இந்த வரலாறு இப்போ அவசியமாக, அந்த வரலாறு மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறதா. அதனால் பல இடங்களில் அருந்ததிகளை எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு சில இடங்களில் வந்தது, சில இடங்களில் திமுக வேண்டி தூண்டி விடுறாங்க, நாங்கள் எங்கள்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்துச்சு. ஆனால் களத்தில் வந்து ஒரு அடிதடி சண்டையெலாம் நடந்தது. அவர் அன்புத்தன்னரசனுக்கு மண்டையெலாம் உடஞ்ச அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதனால் ஒரு பெரிய ஒரு ஃபைட் வந்து இருந்தது அவங்களை பொறுத்த வரைக்கும். இப்போது இன்னும் சொல்ல போனால் பாஜக ஒரு காலத்தில் நாங்கள் தான் இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீ பாஜக சீன்லேயே இல்லைங்கிறத பார்க்கும். அதிமுக நாங்கள் தான் இரண்டாவது நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அவங்களும் வந்து களத்தில் தீவிரமான பிரச்சாரம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி வந்து எல்லை மீறியெல்லாம் பேசினார், அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு அடிதடி சண்டை அளவிற்கு ரொம்ப தீவிரமான இது போனது வந்து நிர்வாகிக்குள்ள தொண்டர்களுக்குள்ளே போனது நாம் தமிழருக்கும் திமுக இருக்கும் தான். அந்த பெர்செப்ஷன் கூட மக்களுக்கு வந்து நாம் தமிழருக்கு நம்ம வாய்ப்பு அளிக்கணும், திமுக ஆளுங்கட்சி அராஜகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அது ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படுத்து சின்ன பெர்செப்ஷனை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். அது தொண்டர்களையும் கொஞ்சம் கூடுதலாக உற்சாகப்படுத்துது. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு களத்தில் தீவிரமாக போகும்பொழுது நம்ம இன்னும் அதிகப்படியான கூடுதலாக வேலை செய்யணுங்கிறது ஒன்று. சீமான் தொடர்ச்சியாக அங்கே போனார். சீமான் வந்து அங்கேயே களத்தில் இருந்து 2-3 நாட்கள் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணார், அவர் வாக்கு சேகரித்தார். அதெல்லாமே வந்து அவர்களுக்கு கூடுதலாக வாக்களி கொடுத்துருக்கலாம் தான். நீங்க இந்த விவாதம் ஆரம்பிக்கும் போது விஷயம் சொன்னீங்க, இது புதுசா வந்து ஒரு ஃபார்முலா உருவாக்கி இருக்கும் ஈரோடு கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இடைத்தேர்தல்களுக்கும் இந்த இடைத்தேர்தலுக்குமான வித்தியாசமா நான் பார்க்கறது வந்து 2000 நீங்க இடைத்தேர்தலில் வரிசைப்படுத்தும் போது சாத்தான்குளம் இடைத்தேர்தலாம் ஜெயலலிதா தொகுதியிலேயே போய் இருந்தாங்க, முதலமைச்சர் தொகுதியிலேயே போய் முகாமிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கடைசி ஒரு நாள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போனார். சோ இது வந்து ஒரு இடைத்தேர்தலை வந்து நாங்க பெருசா எடுத்துக்கல, முதலமைச்சர் போகல, நான் எங்களால் வந்து ஒரு அமைச்சர்களை வச்சு ஒரு தேர்தலில் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கும்போது ஸ்டாலின் வந்து அவருடைய ஆளுமையை இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. சிப்பாங்க, நீங்கள் இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாலின் ஒரு நாள் தான் போனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இது ஏன் ஜெயலலிதா அப்போ போனாங்கன்னா, நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த ஃபார்முலாக்கள் பல நேரங்களில் நம்ம நிறைய பேர் ரெஃபரன்ஸ் பண்ணுறது திருமங்கலம் ஃபார்முலாக இல்லை. நீங்கள் 2001-2002 காலகட்டம் நமக்கு தெரியும், ஜெயலலிதாவால் முதலமைச்சர் எம்எல்ஏ ஆக முடியல, அவங்களால் நிற்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அதற்கு பிறகு வந்து ஜெயலலிதா இந்த கேஸ் முடிஞ்ச பிறகு ஆண்டிப்பட்டியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து ராஜினாமா பண்ணுறார். அவர் என்ன பண்ணார், நான் ஜெயலலிதா அம்மாவுக்காக விட்டு கொடுக்குறேன். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய விமர்சனம் வைக்கிறோம், அன்றைக்கே அந்த விமர்சனம் எழுந்துருச்சு. ஏன்னா அவசரமாக ஆண்டிப்பட்டியில் மட்டும் தேர்தல் நடத்துகிறாங்க. நீங்கள் சைதாப்பேட்டா அப்போ ரெடியாக இருக்குது, அச்சரப்பக்கம் ரெடியாக இருக்குது, அதே இடத்துல வாணியம்பாடி ரெடியாக இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு ஜெயலலிதாவிற்காக அந்த தேர்தல் நடத்தப்படுகிறது, அவங்க ஜெயிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த என்ன ஒரு பெரிய மாற்றம்னா, 2001-2002 ஜெயலலிதா வந்து அவங்களோட கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் எல்லா கட்சிகளும் ஒரு சேர்ந்து கிட்டத்தட்ட 196 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் அதற்கு பிறகு தேர்தல் முடிந்த பிறகு இந்த கட்சிகளால் வெளியே போகிறாங்க. இவங்க போகும்பொழுது கூடவே ஒரு 64 எம்எல்ஏக்கள் இந்த கட்சியை சேர்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் மற்ற கட்சியில் சேர்ந்தாலும் 64 பேர். அப்போ அவங்களோட சீட்ஸுங்கிறது 132 ஆகிடுச்சு. இதனால் ஆட்சி போக போதானா இல்லை. ஆனால் ஜெயலலிதா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, யாருமே இல்லாமல் கூட நான் வந்து இந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு ஒரு சேலஞ்சாக அவங்க மாத்திரேன். நீங்கள் வாணியம்பாடியில் வந்து அப்துல் லத்தீஃப் அவர்கள் இறந்த பிறகு நடந்த தேர்தல் கூட்டணியில் இருந்தாங்க. நீங்கள் போய் சீட்டு கேட்குறாங்க, அவங்க ஒரு என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, எப்போ அப்துல் லத்தீஃப் சொன்னாலும் அது லெட்டர் பேட் கட்சி ஆயிடுச்சு, நீ கிளம்பு. அந்த ஒரு புது ஃபார்முலா கொண்டாங்க. வாணியம்பாடியில் வந்து வாணியம்பாடியில் இவங்க அதனால் டேரெக்டாக களத்தில் வேட்பாளர் இறக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பிஜேபி ஃபார்முலா பேசுகிறோம், ஹிந்து போலரிசேஷன் பண்ணுறாங்க. அன்றைக்கே வந்து வாணியம்பாடியில் ஹிந்து வேட்பாளர் இறக்கி விட்றாங்க. முஸ்லீம்ஸ் கேண்டிடேட்ஸ் அவங்க 2-3 பேர் இருப்பாங்க, நம்ம இறக்கி விடுவோம்னு சொல்லி இறக்குறாங்க. சைதாப்பேட்டா யூஸ்வலாக வந்து அன்றைக்கெலாம் வந்து திமுக கோட்டை, அப்போ கலைஞர் நினைக்கிறாரு நம்ம தான் ஜெயிப்போம், மாசு இறக்குறாரு மாசு இருக்கிறாரு, அவங்க வந்து அங்கே ராதாரவி இறக்குறாங்க. அதே மாதிரி அச்சரப்பாக்கத்தில் பாமக ஜெயிச்சுட்டு இருந்த ஒரு இடம், அது வந்து ரிசர்வ் தொகுதி தான், பாமக ஜெயிச்சுட்டு இருந்த இடம். அப்போ பாமகவும் இயல்பு நம்ம தான் ஜெயிப்போம். அது ஏன் இயல்புன்னு நான் சொல்கிறேன்னா,
ரெண்டாயிரத்திற்கு முன்னாடி நடந்த தேர்தல் வரைக்கும் ஒருத்தர் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் ஜெயித்துட்டு இருந்தாங்க. அந்த கடந்த 20 வருஷமாக அது மாறிச்சு. ஸோ அதனால் எல்லாருமே அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நடந்த முறைகேடுகள், நீங்கள் சைதாப்பேட்டில் வாக்களிக்க போகும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயிரக்கணக்கான எம்டிசிஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் தாசில்தார் கையெழுத்து மட்டும் போட்டிருப்பார், பேர் எதுவுமே இருக்காது. இது என்னங்கன்னு கேட்டிங்கன்னா, போலி வாக்கு போடுறதுக்கு இதில் எடுத்துகிட்டு பாருங்க, என்னோட பேர் இருக்கும், என்னோட கையெழுத்து இருக்கும், ரேஷன் கார்டு, போலி ரேஷன் கார்டுகள், போலி வாக்காளர் அடைய எல்லா விதமான முறைகேடுகளும். அச்சரப்பாக்கத்தில் நீங்கள் வந்து ஜெனரல் சாப்பாடு முடியும், அச்சரப்பாக்கத்தில் 8 மினிஸ்டர், 46 எம்எல்ஏ, நகராட்சி பிரதிநிதிகள் எல்லாரும் போய் முகாம் விடுறாங்க. சாப்பாடு குளத்தில் தான் வந்து லட்டில் வந்து மூக்குத்தி வச்சு கொடுக்குற ஃபார்முலா ஆரம்பிக்குதாங்க. நிறைய பணப்புழக்கம் இதெல்லாம் பயங்கரமாக நடக்குது. இதெல்லாம் செய்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஜெயலலிதா வந்து அந்த எல்லா இடைத்தேர்தல்களையும் ஜெயிக்கிறாங்க. சைதாப்பேட்டையில் இந்த முறைகேடுகளை பார்த்துட்டு கலைஞர் என்ன சொல்கிறாருன்னா, இன்று ஜனநாயகத்தின் குரல் ஒளி அறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வரப்போகிற என்னோடய 79வது பிறந்தநாளை கொண்டாடாதீங்க, இது வந்து ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அளவிற்கு போனது. ஸோ அந்த அளவிற்கு மோசமாக இருந்த தேர்தலேருந்து படிப்படியாக மாறி 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 அதுக்கப்புறம் வெவ்வேறு ஃபார்முலாக்கள், எந்த கலைஞர் வந்து ஜனநாயகத்தை அறுக்கப்படும் சொல்லி சொன்னாரோ அவரே திருமங்கலத்தில் அழகிரி சாதிச்சு காமிச்ச பிறகு பரவாயில்ல ஜனநாயகத்தை நம்ம கொள்றதை பற்றி எந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அதற்கு பிறகு மாறி மாறி இந்த ஃபார்முலாவுக்கு வந்துச்சு. பார்க்க இன்றைக்கி மற்ற இடைத்தேர்தலும் இதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கேட்டிங்கன்னா, முன்னாடியில் வந்து நான் உங்களை நீ ஒரு வேட்பாளர் நீ வாக்காளர் நான் உங்களை பார்ப்பேன், பரிசு பொருள் கொடுப்பேன், உங்களை கவர முயற்சி பண்ணுவேங்கிறது வேறு. இன்றைக்கி நான் உங்களை பார்க்கவே முடியாது. நீ அந்த ஊரில் இருந்தால் தானே உங்களை பார்ப்பேன், நீ உன ஊரை அப்படியே தூக்குறேன் பாரு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டால் தான் ரொம்ப ஆபத்தை பார்க்குறேன். இது அடுத்தடுத்த நிலைக்கு போகும்பொழுது ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகிறது, ஒட்டுமொத்த தொகுதி மக்களையும் கூட்டிகிட்டு போய் பக்கத்து ஊரில் வச்சிட்டாங்கன்னா யார் போய் ஓட்டு ஏற்க முடியும்? அதுதான் ரொம்ப மோசமாக பார்க்கிறேன். நீங்கள் அது அந்த ஒரு புள்ளியிலிருந்து இந்த இடைத்தேர்தல் வந்து இது வேறு ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறதுங்கிறத வந்து நான் ஆபத்தை பார்க்கணும். அதுதான் மாறணும்னு பார்க்கணும். மற்ற எல்லா இடைத்தேர்தல்களை காட்டிலும் வந்து இந்த இடைத்தேர்தலில் பல புது இது பண்ணாங்க, ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கொடுத்தாங்க, அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்படுது. ஆனால் வந்து வாக்கு பதிவு வந்து அவ்வளோ பெருசாக போகல. ஏன்னா வந்து நம்ம கடைசி இடைத்தேர்தலினுடைய வாக்கு இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, விக்ரவாணியில் 84% பதிவாச்சு, 2017 டிடிவி தினகரன் ஆர்கி நகரில் ஜெயிச்சப்போ 77%, பெண்ணாகரமில் 84%, திருமங்கலம்ல வந்து 88%. ஆனா இதுல வந்து ஒரு 74% வாக்குகள் அப்படிங்கிறது வந்து அது ஒரு இடைத்தேர்தலுக்கு வந்து கம்மி தானே. தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கும்போது இடைத்தேர்தல் பார்த்தா ரொம்ப கம்மியான வாக்குப்பதிவு தான். ஸோ வாக்குப்பதிவு குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? இல்லை அதான் நீங்கள் 2011 கூட ஜாஸ்தினா கூட கம்மி தான். ஏன்னா நான் எதிர்பார்த்தது முன்னாடி 80க்கு மேலேயே போகும். ஏன்னா இவ்வளோ இது நடந்திருக்கும் போது 80க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் நினச்சேன். ஒன்று என்னவா இருக்கலாம்னா, நீங்கள் வந்து இப்போ நம்ம ஓட்டர் லிஸ்ட்டில் பார்க்கும்பொழுது பல பேர் வந்து வெளியூரில் வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை இயல்பாகவே மக்களுக்கு ஒரு இது இடைத்தேர்தலில் இப்போ நீங்கள் இந்த பரிசு பொருள் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக வாக்குப்பதிவாக இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் வரப்போகிறாங்க. நான் போய் ஒரு ஆட்சி பல நேரங்களில் மக்கள் வாக்குக்கு போகிறது வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல், வேட்பாளர் மாற்றத்திற்கான தேர்தல், இதெல்லாம் மக்கள் யோசிச்சிருக்கலாம். இல்லை இதில் என்ன பெருசாக நான் போய் கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் குறைவு தான், இந்த நடந்த வேலைகளுக்கும் இங்கே ஈரோட்டில் வாக்குப்பதிவுகளுக்கும் மிக குறைவு தான். அதை நம்ம தேர்தல் ஆணையம் தான் பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்களா இல்லை வந்து ஏன்னா அந்த இது கொடுப்பாங்க இல்லையா, அந்த முகவர் சீட்டு கொடுப்பாங்களே, அந்த முகவர் சீட்டு எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா, அது கரெக்டாக எல்லோரும் வந்தாங்களா அப்படிங்கிற தேர்தல் ஆணையம் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற மக்கள் பெரும்பான்மையாக வந்து வெளியில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் முன்னெடுத்தீங்க. தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், திமுக வந்து போலி வாக்காளர்களை நிறைய பேரை சேர்த்துருக்காங்க, ஒரு 40,000 வாக்குகள் வரைக்கும் கள்ள ஓட்டு போட்டு திமுக ஜெயிக்க நினைக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் வந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்தது? இல்லைங்க, நீங்கள் இவிஎம் வந்த பிறகு இந்த கள்ள ஓட்டு அதுவும் இல்லாமல் இந்த கண்டிப்பாக அட்டை எடுத்துகிட்டு வரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு 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 தொகுதியில் வரம்மா அதனோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வராங்க, அதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை நீ வந்து வாக்காளர் அடையாள அட்டை தான் எடுத்துகிட்டு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அறிவிப்பு வருது எந்த அட்டை வேணாலும் ஒத்துக்குன்னு சொல்லி வராங்க. அதனால் அதெல்லாம் பெரும்பான்மை குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் உட்காந்து ஒரு 5 மணிக்கு மேலே யாரெல்லாம் வரலன்னு பார்த்து இந்த கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் முன்னாடி இந்த பேப்பராக இருக்கும் போது அவசரமாக குத்துனாங்க, அது வேறு விஷயம், அது இந்த ஏஜென்ட்ஸ்குள்ளே பேசி பிரிச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த இவிஎம் மிஷின்ஸ் வந்ததுக்கப்புறம் அதற்கான பெரும்பான்மை குறைஞ்சிருச்சு, அது வந்து முழுக்க குறைஞ்ச சொல்ல முடியாது. இன்னொரு 10 ஓட்டு இருந்தால் என்ன ஓட்டு போட்டு திரும்ப அதை அந்த டைம்லாம் ஆகிற காரணத்தினால அதெல்லாம் பெரும்பான்மை குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் தேவை, இது வந்து சும்மா வைக்கிற குற்றச்சாட்டு. இவங்க என்னென்னா இப்போ காரணங்கள் தேடணும் இல்லையா, இப்போ எடப்பாடி பழனிச்சும் கண்டிப்பாக பேட்டி கொடுக்க போகிறார், அந்த காரணங்கள் தேடும் போது இவங்க எல்லாமே போலி வாக்காளர்கள்னு சொல்லுவார், பணபலத்தில் தான் என்னமோ இவங்க பணமே கொடுக்காத மாதிரி அந்த மாதிரிலாம் பேட்டி கொடுப்பார். அதற்காக தேடப்படுகின்ற காரணங்களை தான் நான் பார்க்கிறேன். இல்லை எதிர்கட்சியில் வந்து தொடர்ச்சியாக வந்து தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சிவிஷண்மும் இங்கிருந்து கிளம்பி டெல்லி வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இது வரைக்கும் வந்து இடைத்தேர்தல் வந்து அதிகபட்சம் தலைமைச் செயலகத்தில் போய் இங்கே இருக்கிற தேர்தல் ஆணையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சிவிஷண்முகம் வந்து டெல்லி ஒரு இடைத்தேர்தலுக்காக டெல்லிக்கு போய் புகார் கொடுத்தார், தேர்தல் ஆணையம் சரியாக செயல்பட மாட்டேது, காவல்துறையிட்ட மனு கொடுத்தோம், அவங்களும் சரியாக செயல்பட மாட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து டெல்லி வரைக்கும் கொண்டு போனார். இப்போ வந்து இங்கே வாக்கு எண்ணிக்கையும் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, முடிவுகள் வந்து உடனுக்குடனே அறிவிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது வந்து எதிர்கட்சிகளுக்கு இன்னொரு வாய்ப்பு தானே?
இல்லைங்க, அதாவது இல்லை அந்த வாய்ப்பு தான். நீங்கள் இந்த மாதிரி லோக்கலான விஷயங்கள்லாம் தேர்தல் நடத்தும் அதிகாரி தான் கரெக்டாக சொல்லணும். இது வந்து ஏன் மீடியாவை உள்ளே விடலை, இல்லை ஏன் ஏன் ரிசல்ட்ஸ் டிலே ஆகுது அப்படிங்கிறதுனா, இந்த இவிஎம் மிஷின்ஸ் வந்த பிறகு எல்லாமே வேகமாக நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் தேர்தல் நடத்தும் அதிகாரி தான் சொல்லணும். ஆனால் நீங்கள் சிவி சண்முகம் வந்து டெல்லி வரைக்கும் போகிறாரு, இல்லை வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதற்கான தார்மீக உரிமை அதிமுக இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்களும் வேலை அதே வேலை தான் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த இது மாற்றம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த வாட்டி அதிமுக செய்த டார்கெட்டடாக ஒரு 40,000-50,000 பேர் மக்களுக்கு இந்த மாதிரி டார்கெட்டாக நம்ம அதிமுக ஓட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு நீங்கள் பாயிண்டடாக கொடுங்க, இந்த பரிசு பொருட்கள் கொடுங்க, இந்த டோக்கனை கொடுங்க அப்படிங்கிற வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் ரொம்ப நேர்மையாக தேர்தல் சந்தித்தோம், இவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் போய் சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நேர்மையாக சந்திக்கலை நீங்கள், கண்டிப்பாக அதிமுகவுக்கும் தெரியும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெட்டையில் கிடச்சதுனால கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பாங்க செலவுகளை, இல்லாட்டி இன்னும் ஜாஸ்தியாக கூட ஆயிருக்கும். அவங்களும் நேர்மையாக சந்திக்காத காரணத்தினால இதெல்லாம் சொல்வதற்கான தார்மீக அடிப்படை உரிமை இல்லைன்னு பார்க்குறேன். இந்த இடைத்தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னம் கிடைச்சப்போ ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வரைக்கும், இரட்டை இலை கிடைக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும், அவருக்கு எந்த சின்னம் கிடைச்சி அவர் போட்டிக்கிட்டு இருந்தாலும், அவர் எத்தனை வாக்குகள் வாங்கியிருந்தாலும் வந்து அது அவருடைய ஆளுமைக்கான வாக்குகளாக இருந்திருக்கும். ஆனால் இது இரட்டை இலை அப்படிங்கும்போது இது அவருக்கான வாக்குகளாக பார்க்க முடியாது. ஆனால் அவர் வந்து தன்னை ஒற்றை தலைமை அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் சந்திக்கிற முதல் தேர்தல் இது அப்படிங்கிறதுனால, இது இதில் கிடைக்கிற வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான வாக்குகள், அவருடைய தலைமையை வந்து அங்கீகரித்த வாக்குகள் அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்லைங்க, அந்த பெர்செப்ஷனை தான் பில்ட் பண்ண பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் டீம் வந்து நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுறோம், எங்களோட நட்சத்திர வேட்பாளர்கள் பேரெல்லாம் கொடுத்ததற்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு கணிசமான வாக்குகள் எடுக்கிறாங்கன்னா அதில் எங்கள் பங்கும் இருக்குது. இது நாங்கள் தான் பிரச்சாரம் பண்ணோம், எங்களால் தான், நாங்கள் ஒருங்கிணைப்பாளர் சொன்னால் தான் எங்கள் வாக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதற்காக இவங்க போகலை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஓபிஎஸ்க்கு வாக்குகளே இல்லையா? ஏன்னா இப்போ சில பேர் பேசும்போது அவருக்கு எனக்கு 5 ஓட்டு இருக்குமா 10 ஓட்டு இருக்குமா அப்படி நிராகரிக்கவும் முடியாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஓபிஎஸ், ஏன்னா கடந்த தேர்தல் வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இணைந்து நின்ற தேர்தல் தான். நான் ஒரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வைக்கும்போது கிளைம் வைக்கும்போது, இல்லைங்க ஜெயிச்சதுக்கு காரணம் இவர் தான், தோற்றதுக்கு காரணம் அவர் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஜெயிச்சதுக்கு தோற்றதுக்கு ரெண்டுமே காரணம் ரெண்டு பேரும் தான் நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சு நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்வார்னா, அவர் ஒரு 40,000-50,000 ஓட்டு வாங்கினார்னா அவர் என்ன என்ன முன்வைக்க முடியும்னா, ஓபிஎஸ் இல்லாமலே அந்த ஓட்ஸ் வாங்கினேன், நான் எப்படி 2021 சசிகலா தினகரன் இல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்க முடியும்னு நான் வந்து நிரூபிச்சேனும், அதே மாதிரி ஓபிஎஸ் இல்லாமலே போகலாம் அப்படின்னு 2024 பாஜகட்ட பிச் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஆனால் அதை பாஜக ஏற்றுக்கொள்வார்களா? இந்த இடத்துல நான் பாஜகன்னு சொல்லும் பொழுது அண்ணாமலை இதை ஏற்றுக்கொள்வார். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேற்கு மண்டலம், எனக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி பார்த்து செஞ்சு கொடுத்தாருன்னா நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கார். தமிழக பாஜக கூட அந்த நிலைமையில் இருக்கான்னு எனக்கு பெரிய கேள்வி இருக்குது. தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்கள் தென் மண்டலத்தில் ஜெயிக்கணும், ஓபிஎஸ் ஆதரவு வேணும், சசிகலா ஆதரவு வேணும், தினகரன் ஆதரவு வேணும். இன்றைக்கும் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2021 சசிகலா தினகரனை கூட்டிகிட்டு போயிருந்தா நம்ம அந்த மார்ஜினை குறைச்சிருக்கலாம், இல்லை ஜெயிச்சு கூட இருக்கலாம் பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறனால நீங்கள் வந்து இதை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அதே மாதிரி சென்ட்ரல் லீடர்ஷிப்பும் அண்ணாமலை பேச்சை மட்டும் கேட்குமா, இல்லை தமிழக பாஜக, இல்லை எங்களுடைய நாங்கள் சில சர்வேலாம் நடத்துகிறோம் அதன்படி இபிஎஸ் வந்து இந்த இடத்துல 40,000-50,000 ஓட்டு வாங்கியிருந்தாலும் 2024 இவர் சொல்கிற பேச்சை கேட்டு நடக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிலாக இதற்கு வந்து இவர் அந்த பர்செப்ஷனை பில் பண்ணுவார். இல்லைங்க யாருமே வேண்டாம், ஓபிஎஸ்க்கு ஓட்டே கிடையாது, நான் தென் மாவட்டம் வந்தால் கூட இந்த வாக்கு எடுத்திருப்பேன்னு சொல்லி சொல்லலாம். அதை பாஜக நம்புமா என்று கேட்டால் நான் நம்பாது தான் நினைக்கிறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லை, நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால்தான் ஒரு ஃபியூ சீட்ஸாக ஜெயிக்க முடியும், ஒன்று ஃபியூ சீட்ஸ் தான், அதுக்கே நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் முடியுங்கிறதா பாஜக சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன். பட் இவங்க தொடர்ச்சியாக அந்த பெர்செப்ஷனை பில் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு திமுக தரப்பில் வந்து கூட்டணி இன்டாக்டாக இருந்தது, அவங்க கூட்டணி வந்து பெருசாக பிரச்சனை இல்லை. அதிமுக தரப்புலையும் கூட்டணி பெரிய அளவில் உடஞ்ச மாதிரியும் இல்லை, ஆனால் அவங்களுடைய வெற்றி வித்தியாசமும் வந்து அவங்க ரொம்ப குறைச்ச மாதிரி இல்லையா? கூட்டணி வந்து அவங்களுக்கு கை கொடுக்கலையோ? யாருக்கு சொல்கிறீங்க? அதிமுகவுக்கு. இல்லை அதிமுக கூட்டணி கை கொடுக்குறக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தானே. இன்றைக்கி நீங்கள் பாஜகவோட கூட்டணின்னு சொல்லிய பிறகு நீங்கள் என்ன பண்ணுறாங்க, முதல்ல தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேரை மாற்றுறாங்க. பல இடங்களில் வந்து முன்னாடி தேர்தலில் இருந்த மாதிரி மோடி படத்தை அமித்ஷா படத்தை தவிர்க்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப நாள் பிரச்சாரத்துக்கே போல பல இடங்களில் பாஜகவோட கொடிகள் தவிர்க்கப்படுகிறது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற சிறுபான்மை வாக்குகள் வேணும்னா நம்ம வந்து பாஜக தவிர்க்கணும், அதில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆனால் என்னென்னா வெளிப்படையாக பல நேரங்கள் சொல்ல முடியல அப்படி தான். அப்போ கூட்டணி பலம்ங்கிற இப்போ பாமக கிடையாது, தேமுதிக கிடையாது. அப்போ கூட்டணி பிரதானமான கட்சின்னு பார்த்தீங்கன்னா பாஜக மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு இந்த ரெண்டு கட்சிகள் தான் இருக்குது. அப்போ பாஜக ஒரு பலமாக பலவீனம் என்ற இடம் நிச்சயம் பலவீனம் தான். ஏன்னா உண்மையிலே பலமாக இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நாங்கள் தான் வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் வந்து எதிர்கட்சி, நான் 2026 என்பது திமுகவிற்கும் எங்களுக்குமான போட்டி அப்படின்லாம் பேசிட்டு அவசர அவசரமாக தேர்தல் பணிக்குழுலாம் அமைச்சிட்டு நான் கேண்டிடேட்டே போடாமல் இருந்தீங்கன்னா பாஜக லட்சணம் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. கம்ப்ளீட் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. நீங்கள் நாங்கள் நிர்வாகிகள் கூட்டம் போடுறாங்க, தொண்டர்கள் கூட்டம் போடுறாங்க, எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, நம்ம மறுபடியும் டெபாசிட் இழந்துருவோம், தேவை நோட்டாவோட போட்டி போடுற மாதிரி ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே பாஜக அந்த தொகுதியில் நீங்கள் அந்த மேற்கொண்டத்தில் வளர்ந்துட்டோம் நீங்கள் எவ்வளோ தான் சொன்னீங்கனாலும், கொங்கு நாடுங்களுக்கு தான் சொல்லி சொன்னீங்கனாலும் உங்களுடைய பலவீனம் தான் அங்கே தெரிகிறது. நீங்கள் மறுபடியும் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸ்போஸ் ஆன கட்சியோட கூட்டணி வச்சாங்கன்னா இவங்களுக்கும் நெகட்டிவ் ஃபேக்டர் தான்.
இந்த நெகட்டிவை சேர்த்து இவங்க பாசிட்டிவாக ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த அதிமுகவில் வந்து இருக்கிற பாஜக வந்து பெரிய பலவீனம் தான். இல்லை, நம்ம வந்து 2011 2016 இந்த இரண்டு தேர்தலையும் வந்து பாஜக தனித்து நின்ற இங்கே கணிசமான வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க தான். ஸோ அது வந்து அதிமுகவுக்கு வந்து ப்ளஸ்ன்னு தானே நம்ம பார்க்கலாம். இல்லை, 2014 2019 ட்ராவல் மாறிடுச்சுல்ல. நீங்கள் 2014 2019 பாஜகவோட ஆட்சியை பார்த்த பிறகுதான் 2019 கடுமையான ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி சென்டிமெண்ட் அடிக்குது. நீங்கள் திமுக ஜெயிச்சதுக்கு பெரிய விக்டரி அடிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து மோடியும் பாஜக தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்பொழுது 2019 சென்டிமெண்ட்ஸ் வந்து மாறிடுச்சா, 2024 மாறப்போதா, இல்லை மாறிடுச்சான்னு கேட்டால் நான் மாறலன்னு தான் சொல்லி சொல்கிறேன். நீங்கள் அங்கங்கே சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க, சில இடங்களில் வளர்கிறாங்க, பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் வருதுன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கும் ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகலைங்கிறத அது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அப்படி ஒருவேளை இல்லை ஓட்ஸ் கன்வெர்ட் ஆகும், நமக்கு வந்து கணிசமாக 30,000 ஓட்டு விழுகும்னு நினச்சிருந்தா கூட பாஜக கேண்டிடேட் போட்டிருப்பாங்க, இபிஎஸ் கூட ஆதரிக்கும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது அந்த வாய்ப்பெல்லாம் இருந்தது. அப்படி இருக்கும்போது கேண்டிடேட்ஸும் நாங்கள் போடல, நாங்கள் இந்த இந்த பிரச்சாரத்தில் வந்து நாங்கள் விலகி நிற்கிறோம், மோடி அமித்ஷா படத்தை கூட அங்கே பயன்படுத்த முடியாதுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அதே 2019 நிலைமையில் தான் இருக்கீங்க. நீங்கள் எந்த மேற்கு மண்டலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்களோ அந்த மேற்கு மண்டலத்தில் கூட உங்கள் நிலைமை லட்சணமாக தான் இருக்கிறது. நான் வந்து இந்த இடத்துல வந்து அதிமுக பாஜக ஆதரவோடு ஜெயிக்கிறாங்க, நான் அந்த இதுக்கெலாம் போக விரும்பலை. ஆனால் நமக்கு 2019 நடந்த விக்கிரவாணி நாங்குநேரி இடைத்தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா வந்து நாங்குநேரியில் வந்து 34,000 வாக்குகள் தான் வித்தியாசம் அதிமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும். விக்கிரவாணியில் வந்து ஒரு 40,000 வாக்குகள் தான் வித்தியாசம். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் அதை தாண்டி போகும்பொழுது 60,000 வாக்குகள் மேலே அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த இடத்துல வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த குங்குமணத்தில் இருக்கிற ஒரு தொகுதி அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி தான். 2011 வந்து கூட்டணியை ஜெயிக்க வச்சாங்க, 2016 வந்து அவங்களே ஜெயிச்சாங்க. அடுத்ததான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் தான் கடந்த தேர்தல் வந்து அவங்க சீட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து அது செல்வாக்குள்ள பகுதி தான், யுவராஜாக்கு செல்வாக்கு இருக்கிற ஒரு தொகுதி. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவங்களுடைய கூட்டணியிலிருந்து பாமக மட்டும்தான் வெளியே போயிருக்கு 2021. பாமகவுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் பெரிய ஓட்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை. கொங்கு மண்டலத்தில் யாருக்கெல்லாம் வலிமை இருக்கோ எல்லாருமே அவங்க கூட தான் இருக்காங்க. திரைக்கும் வந்து அங்கே முதலியார் சமூக வாக்குகள் வந்து 30% மேலே இருக்குது. ஏசி சண்முகம் வந்து அவங்க பக்கம் தான் இருக்கார். இவ்வளவு இருந்தும் ஒரு வாக்கு வித்தியாசங்கிறது இவ்வளவு அதிகமாக போகிறதுக்கான காரணம் என்ன? கூட்டணி அவங்களுக்கு பயன்படலையான அதானே சொல்கிறேன். நீங்கள் பாஜக வந்து ப்ளஸ் நீங்கள் வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் இது ரெண்டு ப்ளஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு நான் சொல்கிறேன். இவங்க ப்ளஸ் இவங்க மைனஸ்னு சொல்கிறேன். நீங்கள் பாஜகனால் ஒரு ஹிந்து கன்சாலிடேட் ஓட்டு வந்து ஒரு 2,000-3,000 ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சிறுபான்மை வாக்கில் அப்படியே மொத்தமாக காலியாகுதுல்ல. நீங்கள் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி இல்லை நான் பாஜக கூட்டணியில் கிடையாது, பாஜக எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் சிறுபான்மை மக்கள் இன்னும் ஆதரிக்கணும்னு ஒரு முடிவில் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு பாஜக இருந்தால் நிச்சயமாக ஆதரிக்க மாட்டாங்க, அவங்க அதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போ அந்த காரணத்தினால மைனஸ்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போது ஒரு 60,000 ஓட்டுகள் வாங்க வேண்டிய இடத்தில் அதிமுக வந்து ஒரு 45,000-50,000 சுருங்குறாங்கன்னா அதற்கு பாஜக மிக முக்கியமான காரணம்னு சொல்கிறேன். சிறுவனுக்கள் அப்படி என் மாதம் போகுது, இது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு என் மாதம் போகுது, அவங்க வாக்களிக்கிறதே இல்லை. அதை தாண்டி சமூக வாக்களும் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைன்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து எல்லா சமூக வாக்களும் எல்லாருக்கும் போகிறதா நம்ம பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக செங்குந்த முதலியார் ஓட்டு அங்கே போகுது இல்லை வந்து ஓட்டு அப்படி போகுது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்கும் போது இவிகே சிலங்களுக்கு அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நிச்சயமாக பாஜக அதிமுகவிற்கு பலவீனம் தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டோமா, அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் ஏசி சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்தால் அது ப்ளஸ், பிஜேபியை கொண்டு வந்து நம்ம சேர்த்தோம்னா அங்கே ப்ளஸ் போடக்கூடாது, மைனஸ் மைனஸ் தான் போகணும். அதான் சொல்கிறேன், அந்த தான் நீங்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வாங்கக்கூடிய ஒரு 60,000 வாக்குகளை ஒரு 10,000 வாக்குகளை பாஜக இங்கே குறைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அது குறைக்கிற காரணத்தினால தான் இவங்க வந்து 40,000 ப்ளஸ் சுருங்க வேண்டிய அவசியமும் ஏற்படுது நான் சொல்கிறேன். ஓகே, ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய முதல் சுற்று அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு. முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி 8,429 வாக்குகளையும் அதிமுக 2,873 வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி 526 வாக்குகளையும் தேமுதிக 112 வாக்குகளையும் பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாக்கு எண்ணிக்கையும் வந்து மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க, மூன்றாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கியிருக்கு. இந்த நேரத்தில் வந்து நம்ம மற்ற மாநிலங்களினுடைய அந்த தேர்தல் முடிவுகள் பற்றியும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோடு சேர்த்து வந்து 3 மாநிலங்களினுடைய சட்டப்பேரவை தேர்தல்கள் நடந்தது. அது பெரிய மாநிலங்களாக இல்லை அப்படின்னாலும் ஒரு ரீஜியனுக்கான முடிவுகள் அது. மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து. திரிபுராவை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம் வந்து கம்யூனிஸ்டுகளினுடைய ஆட்சியில் இருந்த ஒரு மாநிலம், கடந்த தேர்தலில் தான் வந்து அங்கே பாஜக ஆட்சியை கைப்பற்றியிருந்தாங்க. இந்த முறை வந்து ட்ரெண்டு மாறலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு சொல்லப்பட்ட நிலையில் இப்போவும் வந்து ஒரு கிளீன் மெஜாரிட்டிலே வந்து பாஜக வரும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஏன்னா இந்த பக்கம் பார்க்கும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் வந்து கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அங்கே இருந்தது. கிட்டத்தட்ட வந்து இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைச்சிருந்தாங்க. மாணிக் சர்க்கார் இல்லாமல் வந்து கம்யூனிஸ்டுகள் களமிறங்கி இருந்தாங்க. இது இடதுசாரிகள் பக்கம் வரும்னு எதிர்பார்த்த ஒரு நிலையில் வந்து ஒரு கிளீன் மெஜாரிட்டி பக்கம் நகர்ந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சிம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி 2013 பாஜக வந்து சைபர் ஒரு சீட்டு கூட கிடையாது. 2018 கிட்டத்தட்ட 36 சீட்டு சிங்கிள் மெஜாரிட்டியில் வராங்க. அவங்க கூட்டணியில் இருந்து ஐபிஎஃப்டிங்கிற பார்ட்டி வந்து ஒரு 8 சீட்டு ஜெயிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 44 சீட்டு வென்று அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. நல்லா ஞாபகம் இருக்கும், நீங்கள் வந்து அங்கே இப்போ லெனின் சிறி உடைக்கப்பட்டு அப்போ கூட எச்ராஜா என்ன ட்வீட் போட்டார்னா,
அங்கே லெனின் சிலை உடைச்ச மாதிரி ஈவேர சிலை உடைக்கணும்னு சொல்லி ட்வீட் போட்டு பெரிய கான்ட்ரவர்சிலாம் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அங்கே வந்துச்சு. ஆனால் நீங்கள் ஓட் பர்சன்டேஜ் அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 1.5% தான். இவங்க வந்து ஒரு 43 அப்படின்னா 43.59 இவங்க 42.12 அந்த மாதிரி தான். 1.5% அந்த ஓட் பர்சன்டேஜில் தான் பெரிய ஒரு சேஞ்ச் நடந்துச்சு. இன்னொன்று நீங்கள் வாக்கு சதவீதம் பார்க்கும்பொழுது 2013 93%. நீங்கள் யூஸ்வலாக மாநில தேர்தல்களும் எந்த மாநிலத்திலும் நடக்க திருப்புராவில் வந்து 93%, 2018 வந்து 89%, இந்த தேர்தலையும் கிட்டத்தட்ட 88% வாக்கு வந்துருக்கு பாருங்க. இந்த வாட்டி நான் எதிர்பார்த்தது இன்னுமே கூட ஏன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. நான் எதிர்பார்த்தது இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி திப்ரா மோத்தா அப்படிங்கிற ஒரு புதிய கட்சி, அவங்க வந்து இந்த பிப்ரா லேண்ட் அப்படிங்கிற முன் அந்த கோரிக்கையை முன் வச்சு நிறைய இயக்கங்கள் உருவாகிறாங்க. திப்ரா சா திப்ரா மோத்தான்னு பல இயக்கங்கள் உருவாகிறாங்க. சில நேரங்கள் போட்டி போடுறாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து எதிர் காங்கிரஸோடய கம்யூனிஸ்டோடைய கூட்டணி வச்சு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த முறை திப்ரா மோத்தா வந்து பெரிய கிங் மேக்கராக இருப்பதற்கான வாய்ப்புகள், ஒருவேளை பாஜகவோட சீட்ஸ் குறையுது அப்படின்னா அவர் கிங் மேக்கராக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து கடைசியாக நடந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் எலெக்ஷன் அதில் வந்து 28 இடங்களில் 18 இடங்களில் திப்ரா மோத்தா ஜெயிக்குது. ஓகே, இது வந்து ஒரு 20 சட்டமன்ற தொகுதிகளை பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பார்க்க. திப்ரா மோத்தா தனிச்சு களம் காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களோட திப்ரலன் கோரிக்கைக்கு யார் செவி சாய்ப்பாங்களோ அவங்களோட கூட்டணி போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை பாஜகவோட ஏற்படுத்துகிறாங்க, காங்கிரஸோட எதிர்ப்பு ஏற்படுத்துறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக கொடுங்க. என்ன சொல்லப்போனால் பாஜகவோட வலிமையாக அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டு நாங்கள் உங்களோட சேர்ந்துடும். ஆனால் பாஜக முடியாது சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் அதே மாதிரி கம்யூனிஸ்டுமே ஒரு பெரிய உடன்பாடு அதில் இல்லை. அதனால தனிச்சே களம் காட்டுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ இந்த முறை வந்து திப்ரா மோத்தா வந்து அந்த குறிப்பிட்ட அந்த 20 பழங்குடியின தொகுதிகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கண்டஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்ஸ்க்கான கண்டஸ்ட் தான். அந்த கண்டஸ்ட்டில் நான் எதிர்பார்த்தது கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் ஒன்றிணையும் பொழுது அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி கொஞ்சம் அதிகமான சீட்ஸ் வரும் அப்படிங்கிற பார்க்குறேன். இப்போ காலைல பார்க்கும்பொழுது க்ளீன் மெஜாரிட்டி அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது, அப்படி மாறி மாறி வந்துட்டு இருக்காது. இப்போ வரைக்குமே வந்து பாஜக 30 இடங்களில் முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணி வந்து 16 இடங்களையும் திப்ரா மோத்தா 13 இடங்கள் சொல்லணும். மெஜாரிட்டிக்கு வந்து 36 இடங்கள் தேவை. ஒட்டுமொத்தமாக 31 இடங்கள் தேவை. சாரி 31 இடங்கள் தேவை. அப்போ வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடி இந்த மேற்கு வங்காள தேர்தல் ஹிமாச்சல் பிரதேச தேர்தல் இதெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வந்து ஒரு 12 மணிக்குமான ட்ரெண்ட் வந்து அப்படியே மாறிய காட்சிகளும் பார்க்குறோம். இன்னொன்று கேட்டீங்கன்னா இப்போ திப்ரா மோத்தா கிங் மேக்கராக இருக்கிறதுனால பாஜக அவன் அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் அணுகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவர் வந்து பாஜகவை வீழ்த்தணுங்கிறத பல இடங்களில் பேசுறார். திப்ரா மோத்தாவுடைய தலைவர் தெப் வர்மா வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பாஜகவுக்கு எதிரி. அவர் காங்கிரஸோடைய பாதயாத்திரை ராகுல் காந்தி பாதயாத்திரை குறித்து பேசும்பொழுது இது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒன்றுன்னு சொல்லி பேசுகிறாரு. அதனால தான் அமித்ஷா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது திப்ரா மோத்தா வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்டோட பி டீம் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறார். அதனால் ஒருவேளை இந்த சீட்ஸ் குறைஞ்சு ஒரு பாஜக வந்து இந்த மெஜாரிட்டி பிடிக்க முடியல, இவர்களுக்கு அந்த மெஜாரிட்டி வருதுன்னா இந்த கூட்டணி இந்த போஸ்ட்போல் அலையன்ஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும்னு நான் பார்க்குறேன். இல்லை அதே நேரத்தில் வந்து அந்த தனி மாநில கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக கொடுத்தா தான் ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து திப்ரா மோத்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. இது வரைக்கும் இந்தியா முழுக்க நிறைய தனி மாநில கோரிக்கைகள் உண்டு. வடகிழக்கு மாநிலங்களே வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையுமே வந்து ஒரு தனி மாநில கோரிக்கை உண்டு. மேற்கு வங்காளத்தில் குர்காலம் அந்த கோரிக்கையெல்லாம் உண்டு. ஒரு கட்சி வந்து நாங்கள் எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு தனி மாநிலத்துக்கு கொடுக்குறோம் சொல்லுங்கள் நான் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா இதுவரைக்கும் வந்து இந்திய அரசியல் பார்க்காத ஒரு விஷயம் அது. அது அதை வந்து எந்த கட்சியாவது அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பாஜகவோட கூட்டணிக்கு IPFT அவங்களும் வந்து ஒரு பழங்குடியின கட்சி தான். போன வாட்டி அந்த கோரிக்கை வச்சாங்க. போன வாட்டி 2018 பாஜக அந்த கோரிக்கை ஏற்றுக்கிட்டாங்க. சரிங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு அவங்களால செய்ய முடியல. இந்த வாட்டி வந்து அந்த இன்னும் சொல்லப்போனால் ஒரு IPFTக்கு வந்து போன வாட்டி 9 சீட்டு கொடுத்தாங்கன்னா தெரியும் 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திப்ரலன் கோரிக்கையை மக்கள்கிட்ட முன் வச்சு தோத்துட்டாங்க. அப்போ ஆப்வியஸ்லி உங்களோட சீட்ஸ் குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு பாஜக இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நிச்சயமாக பாஜகவோ இல்லை காங்கிரஸோ யாருமே வந்து நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நமக்கு இந்த போஸ்ட் போல் அலைன்ஸில் நடக்கிற கூத்துக்கெல்லாம் தெரியும். இந்த போஸ்ட் போலில் நம்ம ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடியது நம்ம பார்த்துருக்கோம். உடனே தேவைப்பட்ட அங்கேருந்து எம்எல்ஏக்களை தூக்குறதா இருக்கட்டும், இந்த கட்சியே வந்து காலி பண்ணுறதற்கு அந்த வேலைகளை பண்ணுவாங்க. ஒருவேளை போஸ்ட் போலுக்கு தேவை ஏற்பட்டால் பாஜக அந்த மாதிரி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா இங்கே போன வாட்டி பாஜக ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10,000 டீச்சர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. 10,523 பேர் அவங்கள ரெக்ரூட் பண்ணது வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணுது. அப்போ வந்து பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும், 2017 ஆதரவாக இருக்கும், நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா நாங்கள் தேவைப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தையே கூட மாற்றுறோம், எதை வந்து சுப்ரீம் கோர்ட் அன்கான்ஸ்டியூஷன் சொல்லுதோ அதை கான்ஸ்டியூஷனுக்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற சொல்லி தான் வராங்க. இப்போ அன்னைக்கு அவங்களுடைய முக்கியமான நோக்கம் நினைக்கிறோம் ஆட்சியை பிடிக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் போய் சொல்லலாம். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த டீச்சர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணாங்கன்னா இல்லை, அந்த 10,523 பேர் 150 பேர் செத்து போயிட்டாங்க. 8 பேர் சூசைட், ஒருத்தர் வந்து கோல்டு மெடலிஸ்ட், ஒருத்தர் அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறார், எதுவுமே காப்பாற்றலை. ஒரு ஸ்டேஜில் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருனா பாஜகவோட மினிஸ்டர் இவங்கெல்லாம் தகுதியற்றவர்கள், தகுதியற்றவர்கள் எப்படி வேலை கொடுக்க முடியுங்கிற அளவுக்கு போகிறார். இப்போ தேர்தலுக்காக தேர்தல் முடிவுகளுக்காக ஆட்சி அமைப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள். நீங்கள் வந்து எழுதி கூட கொடுப்பாங்க, இதெல்லாம் பவுன்ஸ் ஆன செக் மாதிரி ஆகிடும், திரும்ப செக் போட்டால் பவுன்ஸ் ஆகிடுங்கிற மாதிரி கதையும் ஆகலாம்.
அதனால் நீங்கள் ரிசல்ட்ஸ் நம்பர்ஸ் போக போக அந்த நம்பர்ஸ் தேவை. ஒருவேளை காங்கிரஸ் லெஃப்ட்டு திப்ரா மதத்தை சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் பாஜக இது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன். அதே நேரத்தில் வந்து மேகாலயாவில் வந்து ஒரு தொங்கு சட்டப்பேரவை உருவாகிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் வந்து தென்படுது. ஏன்னா யாருக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலில் வந்து ஏற்கனவே வந்து கான்ராட் சங்மா பாஜகவோட கூட்டணி அமைச்சர் தான் ஆட்சியை கைப்பற்றிருந்தார். திருப்பி வந்து ஒரு பாஜக கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி மேகாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான சீட்ஸ் தான் ஜெயிச்சாங்க. இதே மாதிரி தான் அவங்க வந்து கிட்ட ஒரு ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெண்டு சீட்டை வச்சுட்டே வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பாஜக போயிட்டாங்க. இந்த வாட்டி கிட்டத்தட்ட 10 சீட்ஸுக்கு இப்போ போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். போன வாட்டி காங்கிரஸ் தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தாங்க. ஆனால் அந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு கட்சிகளுக்கு போனாங்க. இன்னும் சொல்லப்போனால் கடைசியாக திரிணாமுல் காங்கிரஸ் என் மாதம் போயிட்டாங்க. ஒட்ட மொத்தமாக போயிட்டு நீங்கள் அப்போசிஷன் பார்ட்டி இல்லைன்னு ஒரே ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தான் எம்எல்ஏ தான் இன்றைக்கி இருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ இந்த கம்ராட் சங்மாக்கும் பாஜகவும் என்ன இவங்க என்ன பாஜக என்ன எதிர்பார்த்தாங்கன்னா தனிச்சு நின்று கூட நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம வந்து கம்ராட் சங்மா மேலே நிறைய ஊழல் குற்றச்சாட்டில் வச்சுட்டு அந்த கூட்டணி எங்களுக்கு தேவையில்லை தனிச்சு நாங்கள் ஜெயிச்சிடணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம கம்ராட் சங்மாக்கு தான் பெரிய ஆதரவு இருக்குது. இன்றைக்கி அட்லீஸ்ட் சிங்கிள் மெஜாரிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதே வார்த்தைகளை இப்போயும் பயன்படுத்த போகிறாங்களா? இல்லை ஒருவேளை கம்யூனிஸ்ட் சங்கமாக இல்லை காங்கிரஸ் ஒரு 6-7 சீட்டு ஜெயிக்குது அவங்க கூட நான் கூட்டணிக்கு போகிறேன் நான் திரிணாமுலோட போவாராங்கிற தெரியும் நான் திரிணாமுலை அவரும் விமர்சிக்கிறேன் திரிணாமுலுக்கு இங்கே வேலையே இல்லை எதுக்கு இங்கே வராங்கன்னு சொல்லி விமர்சிக்கிறேன். இப்போ ஒருவேளை காங்கிரஸுடன் அவருக்கு வந்து அந்த நம்பர்ஸ் வந்து அதை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி பாஜகவும் அதற்கான வாய்ப்பு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த போஸ்ட்போல் அலையன்ஸில் என்ன வேணாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பார்க்குறேன். ஈரோடு கிழக்கினுடைய அந்த முதல் சுற்றில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. முதல் சுற்று வாக்குகளில் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர் தேமுதிகவை விட அதிக வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. தேமுதிகவினுடைய அந்த ரோல் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் வந்து 112 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவர் சுயேட்சை வேட்பாளர் வந்து 178 வாக்குகள் வாங்கியிருக்கார். இது வந்து அந்த கட்சியை இன்னும் பலவீனப்படுத்ததான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக பலவீனப்படுத்த வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட கடுமையான பிரச்சாரம் உண்மையிலே பிரேமலதா அவர்கள் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த பட்டி ஃபார்முலாவை எதிர்த்து என்ன பண்ணாங்கன்னா புறாவெல்லாம் பறக்க விட்டாங்க. ஓகே புறா பறக்க விட்டாங்க. இருக்க நிறைய பிரச்சாரங்கள் போனாங்க, கூட்டம் கூட்டமாக போனாங்க, நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது தேமுதிக அந்த களத்தில் இல்லவே இல்லை அப்படின்னா அவங்களும் மறுபடியும் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. இல்லைங்க நீங்கள் வந்து வாக்கு சதவீதம்ங்கிறது ஏற்கனவே 1-2-1.5 அப்படி ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து மறுபடியும் 1% வாக்குகள் கூட அவங்களால் பெற முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக இருந்து ஒரு ரெகனைஸ் பார்ட்டியாக இருந்து நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு படுதோல்வி தான். அவங்களுக்கு அந்த கட்சியை தொடர்ச்சியாக நடத்தணுமா அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் எழுதும் நான் பார்க்குறேன். இல்லை நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து இது தேமுதிகவினுடைய இருப்புக்கான தேர்தல், அவங்க இருப்பை காட்டுறதுக்காக நிற்கிறாங்கன்னு சொன்னோம். அதே நேரத்தில் வந்து அவருடைய ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா இருப்பை கேள்விக்குள்ளாக்குனதாக மாறி இருக்கு. உண்மைதான், இங்கே இருப்ப கண்டிப்பாக கேள்விக்கு தான் உள்ளாக்கி இருக்கு. ஏன்னா நீங்கள் நம்ம இன்னைக்கு வந்து தேமுதிக அப்படிங்கிறது விஜயகாந்த் அவர்களுக்காக தொடர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் வந்துட்டுருக்கு. இன்னைக்கு விஜயகாந்தோடைய நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, அவர் உடல்நிலை ரீதியாக மோசமாக இருக்குது அப்படிங்கும் போது பிரேமலதா தான் அந்த கட்சியை வந்து வழி நடத்துகிறாங்க, அவங்களோட பசங்க வழி நடத்துகிறாங்க, அதற்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறாங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் வந்து வேலை செய்கிறது, மற்ற நேரங்கள் அமைதியாக இருக்கிறது, மற்ற நேரங்களில் இன்னும் உறுதியான நிலைப்பாடு எடுக்காமல் இருக்கிறது, இந்த கட்சியோட கூட்டணி போகலாமா அந்த கட்சியோட கூட்டணி போகலாமா அப்படிங்கிறது எல்லாமே மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய தொய்வு தான் ஏற்படுத்திருக்கு. இவர்களுக்காக வாக்களிக்க நினைக்கிற மக்கள்கிட்ட கூட பெரிய தொய்வு தான் ஏற்படுது. இப்படி இருக்கும்பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நீங்கள் அடுத்ததாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி போகலாம், பாஜக கூட கூட்டணி போகலாம், இல்லை அதிமுக கூட்டணி போகலாம், இல்லை திமுக கூட்டணி போகலான்னா கூட இப்போ என்ன சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு வலிமையே கிடையாது, உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறதுல கூட பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இடத்துல வந்து ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிறதுக்கான தேடல் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. நம்ம வந்து தொடர்ச்சியாக என்ன சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து அதை பூர்த்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈரோடு கிழக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. திமுக பேசாத சில சிறுபான்மையினர் பிரச்சனைகளை வந்து சீமான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வந்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி வந்து நீண்டகால சிறைவாசிகளை வந்து நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படின்னு இருக்கோம். திமுக வந்து அதுக்கப்புறம் வந்து அதை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சீமான் கையில் எடுக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம முன் வச்சுட்டே இருந்தோம். ஆனால் பெருசாக வந்து அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தெரியலையே சீமானுக்கு அந்த வாக்குகள். இல்லைங்க, ஒன்று இப்போது நீங்கள் சிறுபான்மை வாக்குகள் பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற அந்த வலிமை வந்து நிச்சயமாக வேறு யார்ட்டையுமே இல்லைன்னு பார்க்குறேன். என் மாதம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக பெரிய த்ரெட்டு. அது வந்து நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், நம்ம இஸ்லாமியர்களாக இருக்கலாம், பெரிய த்ரெட். இப்போ அந்த த்ரெட்டை அடிக்கணும்னா திமுக காங்கிரஸ், திமுக காங்கிரஸ் பிரிஞ்சு நின்னாங்கன்னா இந்த மாதிரி வாக்குகள் சிதறவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நின்னாங்கன்னா அடுத்த நான் சொன்னேன் அடுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வந்து தொடர்ச்சியாக வந்து பாஜக தான் அதிமுக இருந்தாங்கன்னா இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். சிறுமை வாக்குகள் வந்து என் மாதம் இவங்களுக்கு தான் போகும். சீமானுக்கு வந்து ரொம்ப சில பேர் தான் வாக்குகளுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னொன்று அவர் மேலே இருக்கிற ஒரு மறைமூல குற்றச்சாட்டு அவர் பாஜகோட பி டீம்னு சொல்லி சொல்கிற விமர்சிக்கலாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற காரணத்தினாலையும் சிறுபான்மை வாக்குகள் வந்து அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமானா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் பார்க்குறேன். தொடர்ச்சியாக வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பொதுத்தேர்தலும் இடைத்தேர்தலும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதோட வந்து அதை நாம் தமிழர் கட்சிக்கான விஷயமாகவுமே வந்து நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு விஷயம் வந்து நம்ம கடைசியாக வந்து தமிழ்நாடு நடந்த இடைத்தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது விக்கிரவாண்டி நாங்குநேரி தொகுதிகளினுடைய இடைத்தேர்தல், அந்த ரெண்டு இடைத்தேர்தல்கள்லையும் நாம் தமிழர் கட்சி வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது வந்து நாங்குநேரியில் வந்து ஒரு 3000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, விக்கிரவாண்டியில் வந்து ஒரு
2000 வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்க்கும்போது அந்த வாக்குகள்லாம் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ நாம் தமிழர் கட்சி வந்து 2000களின் தொடக்கத்தில் இருந்த பாமக இடத்துக்கு நகருதுன்னு பார்க்கலாமா? இந்த ஒரு தேர்தல் வச்சு முடிவு பண்ணிட முடியுமாங்கிறதுல எனக்கு இல்லை. நான் ஒரு தேர்தல் சொல்ல 2016 ஒரு பொது தேர்தலில் கிளம்புறங்கிறாங்க. தொடர்ச்சியா வந்து இடைத்தேர்தலில் அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கும் போது அவங்களுடைய அந்த மார்ஜினை வந்து அவங்க தாண்டி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நாம் தமிழர் போயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. நீங்க அதாவது நீங்க பொது தேர்தல் வச்சு பார்க்கும்பொழுது நிச்சயமா அந்த மூன்றாவது இடத்தை நோக்கி வர்றாங்க அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தல. ஆனால் இடைத்தேர்தல்கள் நான் ஏன் பர்டிகுலர் நான் பொருந்தா சொல்லுன்னா, இந்த இடைத்தேர்தலை மட்டுமே வச்சு நம்ம கணக்கு பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாம் தமிழருக்கு வாக்குகள் அதிகமாக இருக்கு. ஒரு முக்கியமான காரணம் நான் பார்க்கறது, திமுக வேணாம் அதிமுக வேணாம் அப்படிங்கிறதுக்கு சாய்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்கள் வந்து மக்கள் நீதி மையம் போய் திமுகவோட சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அமமுக களத்தில் இல்லை, வெளியே போயிட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு கட்சிகளும் இல்லாது மக்கள் நீதி மையம் பின்னாடி 10,000 ஓட்டுகள் வாங்கினாங்க. இன்னைக்கு வந்து அந்த 10,000 ஓட்டு அப்படியே காங்கிரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க மக்கள் நீதி வாக்களித்தவர்கள் யார்? திமுக வேணாம் அதிமுக வேணாம் சொல்லி போகிறாங்க. ஊழலை முன்வைக்கிறாரு, நேர்மையெல்லாம் சொல்லி சொல்கிறாரு. அப்போ அதற்காக வாக்களிக்கிறோம். அதற்கு வாக்களித்தவர்களுக்கு நாங்கள் ஏமாந்துட்டோம், நாங்கள் கமலஹாசன் நம்ம ஏமாந்துட்டோம். அது அதுக்கு ஒட்டுமொத்த 10,000 போகாது, ஒரு 5,000 ஓட்ஸ் பர் பாதி 50-50 வச்சுக்கிறேன்னு அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு அடுத்த சாய்ஸாக பெட்டர் சாய்ஸ் பண்ணுறதுன்னா நம்ம சீமானுக்கு வாக்களிக்கலாம், சீமானுக்கு ஆதரவு அளிக்கலாம். அதே மாதிரி அமமுக களத்தில் இல்லை. அப்போ அமமுக இல்லை அப்படின்னா நம்ம வந்து தினகரனுக்கு, அமமுக இருந்தால் தினகரனுக்கு வாக்களிச்சிருக்கலாம். அப்போ அவர்களும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் இல்லை, நான் சொல்கிறது ஒரு 2,000-3,000 ஓட்டுகள் கூட இருக்கும். அந்த மாதிரியான ஓட்ஸும் டிரான்ஸ்ஃபருக்கு வாய்ப்பு. அதனால் இந்த இடைத்தேர்தலில் இவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கிறத முற்றிலும் நிராகரிக்க முடியாட்டியும் இந்த சில ஃபேக்டர்ஸும் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ அடுத்த தேர்தலில் வந்து மக்கள் இதையும் தனிச்சு நிற்கிறாங்க, அமமுக களத்தில் வர்றாங்க அப்படின்னா இதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் நீ ஓவரால் சொல்லும்பொழுது பொது தேர்தலில் தொடர்ச்சியாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்களான்னா 6%, 7%, 8% இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலையும் இம்ப்ரூவ் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மறுக்கலாம். இல்லை, இந்த நாம் தமிழர் கட்சியினா மக்கள் நீதி மையத்துடைய அந்த 10,000 வாக்குகள் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அந்த 10,000 வாக்குகள் வந்து சீமானுக்கும் தேமுதிகவுக்கும் ஸ்ப்ளிட் ஆயிருக்கா இல்லை காங்கிரஸுக்கு போயிடுச்சா? இல்லை, அதனால் சொல்கிறேன், நீங்கள் காங்கிரஸ்க்கு கொஞ்சம் போயிருக்கும் ஸ்ப்ளிட் ஆனதுங்கிறது தேமுதிகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா மக்கள் மத்தியில் அவங்களுடைய நம்ம பார்வை எப்படி இருக்குங்கிற தெரியல. நாம் தமிழருக்கும் காங்கிரஸுக்கும் ஸ்ப்ளிட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஸ்ப்ளிட்டாக இருக்கு. ஏன்னா கமலஹாசன் போகும்போது ஒரு நல்ல கூட்டம் இருந்துச்சு. இந்த நிர்வாகிகள்மே வந்து சில பேர் ஓகே இதுதான் இயல்பு, நம்ம இது இப்படி ஒத்துக்கிட்டு போகிறதா பெட்டர், அடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு சீட்டு வேணும்னா நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு போகிறது பெட்டர்னு நினைக்கலாம். ஸோ அதில் ஏற்றுக்கிட்டு போகிறவங்க பாதி ஓட்டுகள் போட்டிருக்கலாம். இல்லை, இவர் வந்து எங்கள் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து மக்கள் நிமயத்துக்கு நிறைய வாக்களித்த முதல் தலைமை வாக்காளர், முதல் தலைமை வாக்காளர் பெரிய கோபம் தான் வரும். நான் வந்து உங்களை நம்பி நான் ஓட்டு போட்டிருக்கேன், நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஓட்டு வந்து நிச்சயமாக நாம் தமிழருக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். அவங்களுடைய நினைவுக்கும் கருத்து போயிருக்கும். மிக்க ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகள் எப்படியாக நகர்கிறது, அதே மாதிரி வந்து திரிபுரா உள்ளிட்ட 3 மாநில சட்டப்பேரவை தேர்தலினுடைய முடிவுகள் தொடர்பாக வந்து தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன் இண்டியா நேயர்களுக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் காலையிலேருந்தே முன்னிலை இருந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு 3வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்ட நிலையில் இப்போ மறுபடியும் தொடங்கி நடைபெற்று கொண்டு இருக்கு. முதல் 2 சுற்று முடிவுகளின் படி பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் அதிமுக வேட்பாளர் தென்னரசு விட கிட்டத்தட்ட 16,000 வாக்குகள் வந்து முன்னிலையில் இருக்காங்க. இது தொடர்பான நேரலையை நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இது குறித்து நம்மளே பேசுறதுக்காக பத்திரிகையாளர் பாக்கி இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒன் இண்டியாவுக்கு வணக்கம். சார், இப்போ காலையிலேருந்து பார்த்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் இவி கே சிலங்கோவன் தான் லீடிங்கில் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 16,000 வாக்குகள் வந்து லீடிங்கில் போயிட்டு இருக்கு. இது வந்து இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவில் எந்த அளவுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் ரேட் வரும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இவி கே இளங்கோவனுடைய வெற்றி வந்து நிச்சயம், அதில் வந்து மாற்று கருத்து இருக்காது. நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறது எதில் அப்படின்னா, அதிமுகவுக்கும் இவி கே காங்கிரஸ் வேட்பாளருக்கும் இடையிலான இடைவெளி எவ்வளோ இருக்குது, வித்தியாசம், வாக்கு வித்தியாசம் எவ்வளோ, வாக்கு வித்தியாசத்தில் இவிகேஎஸ் இளங்கோ ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். சென்ற முறை வந்து 2021 பொது சட்டப்பேரவை பொது தேர்தலையே பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற இவர் யுவராஜ் தமாக வேட்பாளர் வெற்றி பெற்ற வேட்பாளரான திருமகன் ஈவேராவோட கிட்டத்தட்ட 9,000 வித்தியாசத்தை தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார். இப்போ வந்து ஒரே தேர்தல் ஒரே களத்தில் எல்லா சக்திகளுமே இறங்கி போராடுறதுனால
இந்த வித்தியாசம் அநேகமாக 10,000-12,000 வரையில் இருக்கும் அப்படின்னா பரவாயில்லாக எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ அதே நிலைமை இருக்கா இன்னும் இல்லையாங்கிறது இப்போ முடிவு பண்ண முடியும். ஏன்னா கடைசியில் ஒரு பாதி கிணறு தாண்டிய பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-15 சுற்று வர வரையில் தான் நம்ம காத்திருக்கணும். இன்னும் அதுக்கான அவகாசம் இருக்குது. சில சமயம் தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய சூழல் கூட உண்டு. கிழக்கு கோயம்புத்தூர் கிழக்கு தேர்தல் பொது சட்டப்பேரவை தேர்தலில் கமல்ஹாசன் பல சுற்றுகளில் முன்னணியில் இருந்தார். கடைசி நிமிஷத்தில் தான் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார். அதுவும் குறைந்த மார்ஜினில். ஆகையினால் இது சாத்தியக்கூறுகள் இருக்குது, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் என்னுடைய கணிப்பு என்னென்னா, இடைவெளி எவ்வளோ வித்தியாசம், ஈவிகே சிலங்கம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் அதிமுகவில் வந்து முதல்லேருந்தே ஒரு குழப்ப நிலை இருந்தது. யார் போட்டிடுவாங்க, யார் வேட்பாளர், என்ன சின்னம், இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 10-15 நாள் நீடிச்சு. அதனால் சாத்தியக்கூறுகள் நிறைய. வெற்றி பெற்ற தொகுதி தான், காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி தான். ஆகையினால மகன் வீடு இடத்துல தான் தந்தை இருக்கிறார் ஒரு சென்டிமெண்ட்டு. செவரல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எல்லாத்தோட முக்கியமான ஃபேக்டர்ஸ் பணமழை, பணமழை பரிசு மழைகளில் இந்த வருஷம் எல்லா தேர்தலும் இருக்கிற மக்கள் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடைத்தேர்தலையுமே இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுறது உண்டு, வழக்கம் தான். ஆனால் ஒன்று கவனிக்கணும், இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு அதிக சாத்தியம், வாய்ப்புகள் அதிகம். எப்போவுமே அவங்களுக்கு மிஷினரி இருக்குது, வேட்பாளர் இருக்காங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனடியாக யாருக்கு ஆளும், அதாவது திமுக கூட்டணியில் யார் வேட்பாளர் அல்லது திமுகவை களமிறுமா எதுவுமே தெரியாத சூழலில் திமுக அமைச்சர்களே களத்தில் இறங்கி பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு சாத்தியம். நான் வந்து பரிசு மழை குளிப்பாட்டினது, பட்டியல் அடைச்சது, எல்லாம் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது ஒரு பக்கம், அது நிச்சயமாக வெற்றிக்கு அது உதவும். என்றாலும் கூட வேட்பாளர் அறிவிக்கிறது முன்னாடி களத்தில் இறங்கிட்டாங்க திமுக. ஆனால் அதிமுக அந்த சாத்தியக்கூறுகள் இல்லை. முதல்ல யார் வேட்பாளர் யாருங்கிறது அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக களத்தில் இறங்குவது உறுதி அப்படின்னா கூட என்ன சின்னங்கிறது எவ்வளோ நாள் இழுத்துருச்சு. அப்போ வந்து எந்த சின்னம் கிடைச்சாலும் போட்டியிட தயாராக இருந்தார் எடப்பாடி. அப்புறம் வேட்பாளர் கடைசி நிமிஷத்தில், கடைசி நாள் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணார் தென்னரசு, உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து ஓபிஎஸ் ஆதரவு எப்படி இருக்கும், பாஜக ஆதரவு தருமா இல்லையா, பாஜகவே களத்தில் இறங்குமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் கிட்டத்தட்ட 10-15 நாள் நீடிச்சுது. ஆகையினால் இவங்களுக்கான அவகாசம் கிடையாது. இந்த மல்லு பிரச்சனைகளில் மல்லு கட்டுக்கிறதுக்கே அதிமுகவுக்கு எனர்ஜி போயிடுச்சு. ஆகையினால அவங்க கலக்க இருந்தாலும் டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க. கடுமையான பிரச்சாரம் காலதாமதமே கூட வந்துட்டு அதிமுக பின்னடைவுக்கு ஒரு முக்கியமான காரணம் எடுத்துக்கலாமா? எந்த காலதாமதம்? ஆமாம், அறிவிக்கிறதுல வேட்பாளர் அறிவித்தல், சின்னம் கிடைத்தல், யார் களத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு பாஜக ஆதரவு தருமா இல்லையா, ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு என்ன, இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்ப காலதாமதம் வச்சு இல்லையா, அது வந்து நிச்சயமாக பின்னடைவு தான். கடைசி நிமிஷத்துலாம் பேட்டிங் எடுத்து விளையாடுற கடைசி பேட்ஸ்மேன் மாதிரி இவங்களுக்கு சூழல் இருக்குது. ஆகையினால இது இருக்குது. எபோவ் ஆல் நிச்சயம் ஆளுங்கட்சிக்கு சாதகம் இருக்குது. ஆளுங்கட்சி மேலே அதிமுக குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறது, புகார்கள் சொல்லுகிறது என்றாலும் கூட மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிற அளவுக்கு, கோபம் ஏற்படுகிற அளவுக்கு சூழல் இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். அது அதனால் மக்கள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்லாம். ஆனால் வாக்குப்பதிவு வந்து 75% போதே எல்லோரும் நினச்சாங்க. என்னோட கணிப்பு, நீங்கள் நல்லா சில புள்ளி விவரங்கள் சொல்லி, சில தொகுதிகளில் எந்த தொகுதியில் எந்த பகுதியில் அந்த தொகுதியில் சில இடங்களில் சில பாக்கெட்டில் அதிகமான பரிசு பொருள் கொடுத்த இடங்களில் அதிகமான வாக்காளர்கள் வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் கிடச்சிது. எந்த இடம் சொல்லலை, தெரியல. சில சில அந்த வார்டுகள் அல்லது உட்பிரிவுகளில் அதிகமாக பரிசு பொருட்கள் பெற்ற மக்கள் அதிகமாக வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். அப்படின்னாலே இந்த வாக்கு நிறைய பதிவு வச்சுக்கிறா வாங்குறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கிறது வந்துட்டு மக்கள் வந்து எந்த பரிசு பொருட்கள் வாங்கினா தான் ஓட்டே போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறது ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறாதா? மக்கள் வந்து பரிசு பொருட்களுக்காக மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான மக்களை வந்து குறை சொல்றது போல ஆயிடாதோ? நம்ம மக்களுக்கு குறை சொல்லலை, மக்களை அப்படி மக்கள் மனநிலை அப்படி மாத்திட்டாங்க அரசியல்வாதிகள், அப்படி தான் எடுத்துக்க முடியும். நாம மக்களை ஒட்டுமொத்தமாக குறை சொல்ல முடியாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடந்த தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தலில் சில தொகுதிகளில் எங்களுக்கு வாக்களுக்கு எங்களுக்கு பணமே வரலையேன்னு சொன்ன ஆட்கள்லாம் உண்டு, இப்போ வாக்காளர்கள்லாம் உண்டு. அவன் எங்களுக்கு பணம் வரலையே அப்படின்னு சொன்னவங்க, இந்த முறை கூட எங்களுக்கு இவ்வளோ தர்றாங்க அப்படின்னு வெளிப்படையாக சொன்ன ஆட்கள்லாம் மக்கள் உண்டு. ஆகையினால அவங்க மனநிலை அப்படி இருக்குது. ஒன்று நல்லா கவனிக்கணும், 96 தேர்தலில் இந்த பரிசு பொருட்கள் எல்லா ஆளுங்கட்சி அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக
எவ்வளவு செலவு பண்ணாலும் மக்கள் வந்து மாறுபட்ட நிலையை தான் எடுத்தாங்க. ஆனால் அப்போ காரணம் ஒரு பொது தேர்தல், சட்டப்பேரவைக்கு முழுமாக நடைபெற்ற தேர்தலில் மக்களுடைய கோபம், ஆதங்கம், ஊழல் தரவிரிச்சு ஆடிச்சு, அராஜகம் தலைவிரிச்சு ஆடிச்சு அப்படிங்கிற இயக்கம் கோபம் வெளிப்படுத்துது. அந்த மாதிரி சூழல் இன்னும் ஏற்படலை. அதுதான் அது வந்து இடைத்தேர்தலையும் பிரதிபலிக்காது, பொது தேர்தலும் பிரதிபலிக்காது. நாளை பொது தேர்தல் வந்தாலும் கூட இல்லை, அப்படி ஒரு சூழல் ஏற்படுங்கிற பட்சத்தில் அது இடைத்தேர்தலை பிரதிபலிக்கும். ஏன்னா கடந்த 20 ஆண்டுகளாக தமிழக அரசில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப எக்ஸெப்ஷனலாக 1-2 தேர்தல்களை தவிர இது எல்லாத்துலேயும் ஆளும் கட்சி தானே வின் பண்ணிட்டு தானே வராங்க. ஆமாங்க, ஃபார்முலாவே மாறி இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை மாறாட்டாலுமே கூட அந்த ஒரு வெற்றிங்கிறது இருக்க தானே செய்யுங்க. இல்லை அதான் நான் நீங்கள் சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன், ஆளுங்கட்சிக்கு தான் பெரும்பாலும் சாதகமாக அமையும். எப்போதாவது ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மாறும். இப்போ திண்டுக்கல்ல எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன காரணம்னா கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு 71 அமைந்த கலைஞர் கருணாநிதியர் ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி தொடங்கியதனால் விளைவாகத்தான் எம்ஜிஆர் வெளியில் வந்தால் அவருக்கு ஆதரவு பெருகிச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய பிரதிபலிப்பு தான் திண்டுக்கல் மக்களவை தேர்தலையும் அடுத்து வந்த கோயம்புத்தூர் இடைத்தேர்தல், சட்டப்பேரவை இடைத்தேர்தலும் அது முடிவு பண்ணியாச்சு. இப்போ இனிமேல் இவங்க மேலே திமுக மேலே மக்களுக்கு கோபம், அதிமுக மேலே ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடு வந்துடுச்சு. இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் உண்டு. இப்போ அதே சமயத்தில் கட்சியினுடைய வலுப்பட்ட நிலைமை, தலைமை, அதெல்லாம் ஒரு ஃபேக்டர். அதுக்கெல்லாம் ஒரு குழப்ப நிலை வந்து இதில் இருந்தது இந்த இடைத்தேர்தலில். ஆகையினால இதெல்லாம் ஒரு அதிமுக ஒரு செட்பேக். திமுகவுக்கு பலம், திமுக அணி இல்லை இடம்பெற்ற காங்கிரஸுக்கு சாதகமான அம்சங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பரிசு பொருள் ஒரு முக்கியமான காரணம், அது மட்டும் அல்ல, ஆனால் பல்வேறு காரணங்கள் உண்டு. ஆனால் பரிசு பொருளில் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, திமுக ஆட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இல்லை, காங்கிரஸ் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலை மக்கள் இருக்காங்க, அதிமுக மேலே இன்னும் அவங்களுக்கு முழுமையான நம்பிக்கை ஏற்படலை, இதெல்லாம் ஃபேக்ட். இந்த இயல்பு நிலைகள் மக்களுக்கு இருக்கும்போது ஆளும் திராவிட கட்சி அல்லது திராவிட முன்னேற்ற கட்சியோ அல்லது அவர்கள் கூட்டணியோ ஏன் பரிசு பொருட்களை இப்படி வாரி இறைத்தார்கள் அப்படிங்கிற எனக்கு ஒரு கோபமும் வருத்தமும் இருக்குது. அது இல்லாமலே இருந்தாலும் ஜெயிச்சிருப்பாங்க. அது ஏன் இதன் மூலம் என்ன ஆச்சுன்னா, மக்களை வந்து ஒரு தவறான பாதைக்கு இட்டு செல்கிறார்களோ அப்படிங்கிற கவலை இருக்குது. அட்லீஸ்ட் இதையாவது திருத்திக்கணும். இன்னும் திமுக ஆட்சி மீது மக்களுக்கு வெறுப்பும் கோபமும் ஆதங்கமும் ஏற்படவில்லை. அது உள்ளாட்சிகளே தேர்தலே தெரிஞ்சுது, மக்களவைத் தேர்தலில் 2019 தெரிஞ்சுது. இந்த சூழலில் ஓரளவு திருப்திகரமான ஆட்சியை நாங்கள் தருகிறோம் என்ற மனநிலையில் இருக்கும்போது ஏன் வேட்பாளருக்காக இந்த அளவுக்கு செலவு செய்யணும், மக்களை வந்து மக்கள் மனநிலை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற என்னுடைய ஆதங்கத்தை பிரதி. இல்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ரொம்ப முக்கியமானது வெற்றிங்கிறத தாண்டி எத்தனை வாக்கு சதவீத வித்தியாசத்தில் வெற்றி பெறோம் அப்படிங்கிறதான் அவங்க ரொம்ப முனைப்பாக ஈடுபட்டு வந்தாங்க. அதுக்காக தான் அமைச்சரவைகளில் கூட அவ்வளோ பேர் அமைச்சர்களை களமிருக்கிறாங்கன்னு கூட சொல்லப்பட்டது. அதன்படி பார்க்கும்போது திமுகவுடைய கணிப்பு என்னென்னா 40,000-50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுவாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது படி பார்க்கும்போது 10,000-12,000 தான் வாக்கு வித்தியாசம் வரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. இது வந்து திமுகவுக்கு அப்போ அவங்க இப்போதைய ட்ரெண்டை பொறுத்தவரை அப்படி இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த 40,000-50,000 வாக்கு சதவீதம் வராமல் ரொம்ப நீங்கள் சொன்னது போல் 10,000-8,000 அளவுக்கான ஒரு வாக்கு சதவீதம் வித்தியாசம் வந்திருக்கும் பட்சத்தில் அது திமுகவினுடைய இத்தனை உழைப்புக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கலாமா? நிச்சயமாக அப்படி பார்க்க முடியும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதிமுக கூட்டணி வேட்பாளர் தமாகா வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அதுலேருந்து கொஞ்சம் கூடினாலும் கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தாது, இருக்கிற நிலைமை அப்படியே நீடிக்கிறது என்று சொல்லிக்கொள்ளறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளெல்லாம் ஏன் தவறு விட்டார்கள் அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. ஒருவேளை இப்போ ஈவிகே செலங்கோவன் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் ஏற்கனவே இருக்கிறதானே சொல்லிக்கலாம், அல்லது 8,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இது பண்ணாலும் எங்கள் தொகுதியை நாங்கள் இழக்கலையே நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்வதற்கான வழிகள்லாம் இருக்கல, இவ்வளவு இருக்கும்போது ஏன் திமுக ஆட்சி ஆளுங்கட்சி இப்படி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏனென்றால் இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை வலுப்படுத்தி விடும். ஏற்கனவே திருமங்கலம் ஃபார்முலா, ஆர்கே நகர் ஃபார்முலா எல்லாருக்கும் தெரிஞ்சது. இடைத்தேர்தல் பல முறை ஓரிரு முறை வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. இன்னும் அந்த பாதையில் நம்ம போகணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய அது. இன்னும் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கான வழிமுறையை செய்வதற்கு திமுக கையில் இருக்குது, அதை செயல்படுத்தலாமே அப்படிங்கிறதா. அதுக்காக அதிமுக பரிசை கொடுக்கலையான்னு சொல்லலை, நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆளுங்கட்சிக்கு இருக்கிற வசதி எதிர்கட்சிக்கு இருக்காது. அப்படி பார்த்தா கடந்த 10 வருஷம் அதிமுக ஆளுங்கட்சியாக தானே இருந்திருக்காங்க, அவங்க கிட்டே இல்லாத ஒரு நிச்சயமாக நான் அதை தான் சொல்கிறேன்.
திமுக அதிமுக ஆட்சி அதிமுகவையும் செலவு பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபியினுடைய சாதகம்லாம் இருக்கேன்னு இருக்கேன்னு இல்லைன்னு சொல்லலை. அது நான் என்ன 1990 உதாரணத்தை பின்பற்ற வேண்டும். திமுக அப்போது அதிமுகவினுடைய ஊழல் பிரச்சனைகள் அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட கோபம் இருக்குல்ல, அதை எப்படி பயன்படுத்தினா, அப்போ திமுக வந்து எந்த விதமான செலவும் பண்ணலை, அதிகமாக பண்ணலை, பண்ணாங்களே தெரியாது. ஆனால் அதிமுக ஆட்சி இருக்க அவங்க கையில் ஆட்சி இருந்தது, அவங்க ஏகப்பட்ட செலவு பண்ணாங்க, இருந்தாலும் தோல்வி அடைஞ்சாது. ஜெயலலிதா அம்மையாரே தனிப்பட்ட முறையில் வெற்றி வாய்ப்பை பக்கமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக ஒவ்வொரு கட்சிகளும் எடுக்க தொடங்கியிருக்காங்க. எல்லா போக்கு மாறினது எதனால இருக்கும்? இல்லை, எல்லா கட்சிகளுமே எல்லா இடைத்தேர்தல்களும் கௌரவ பிரச்சனை நினைக்கிறது இயல்பு. நான் உதாரணம் சில ஊடகங்களுக்கு கூட சொன்னேன், ஒரு கூடை நிறைய 140 பழம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 140 ஆப்பிள் பழம் இருக்குது, அதில் ஒரு பழம் கழுவுந்தனா அந்த பழ கூடை வைத்திருப்பவர் அல்லது வியாபாரி அவரோட கவனம் முழுக்க அந்த ஒரு கூடை மீறே போகும். அது மாதிரி தான் அவர் தனித்து போட்ட ஒரு தேர்தல் இதில் ஜெயிச்சாகணும், ஜெயிக்கலைன்னா நம்மளோட இமேஜ் போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர, ஒருவேளை தோல்வி அடைந்தால் நம்ம ஆட்சியில் அணுகுமுறைகளை மாற்றணுமா அப்படின்னு கவனம் செலுத்தியிருக்கலாமில்ல. நடந்திருக்கு, இவன் பல வட மாநிலங்களில் சில தேர்தல்களில் ஆளுகிற பாஜக வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கு, ஆனால் பொது தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு, மீண்டும் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. அந்த மாதிரியான சூழல் இப்போ வடகிழக்கு மாநிலங்கள் கூட அது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு தங்களை மறுபரிசீலனை செய்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். ரெண்டு தரப்பினர் சொல்லலாம். நான் ஏன் ஆட்சி கட்சியை சொல்கிறேன்னா, அவங்க கையில் இருக்குது அதிகாரம் இருக்குது. ஒருவேளை நான் இயல்பாக தேர்தல் நடந்து வெற்றி வாய்ப்பை திமுக இழந்து விட்டால், திமுக கூட்டணி இழந்திருந்தால், திமுக நம்மளுடைய அணுகுமுறை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற பார்வையில் இருக்கலாம். அதே மாதிரி ஒருவேளை அதிமுக தோல்வி அடைந்தால், நாம் இன்னும் ஆட்சியாளர்கள் மீதான புகார்களை வெளிப்படையாக சொல்லவில்லை, நம்மை திருத்திக் கொள்ளவில்லை அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இடைத்தேர்தலை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளாமல் ஒரு சவாலாக பயன்படுத்தி விட்டார்கள், அதுதான் நமக்கு ஒரு குறை. நீங்கள் சொன்னதுபடி வந்து அவங்க புகார்களை சொல்லலைன்னு எதிர்கட்சி நினைப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினோட பிரச்சாரத்தில் அதிகமாக முன்னிறுத்தினது திமுக மீதான புகார் தான். அவங்க அதிமுக ஆட்சியின் காலத்தில் என்னென்னலாம் செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு அவங்களோட சாதனையை சொல்கிறத விட வெறும் திமுகவினுடைய புகாரை சொல்கிறதுலேயே வந்து அதிமுகவினர் அதிக நேரம் செலவிட்டதாக தெரியுது. ஏன்னா இது ஒரு இடைத்தேர்தல், நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது, ஆட்சியை வந்து குறைச்சியில் சொல்லாமல் இருந்தால் அது எதிர்கட்சியினுடைய இலக்கணமாகாது. ஆனால் அது மட்டுமே ஒரு தேர்தல் யுக்தியாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது பொது தேர்தலாக இருந்தால் நாங்கள் திமுக அதிமுக ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணோம்னு பட்டியல் எடுத்து இட்டு பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள். இது ஒரு இடைத்தேர்தல் தான். இப்போ இடைத்தேர்தலில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். ஜிகே வாசனோ இல்லை சில அண்ணாமலை பாஜக தலைவரோ தலைவர் சொன்னாங்க, ஒருவேளை இந்த தொகுதியில் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர் தோல்வி அடைந்தால், அது இதுவரையில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து நிறைவேறாத பல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழி அமையும். தோத்துட்டோம் நாமோ திமுக, இப்படி ஒரு கற்பனையாக வச்சுப்பேன், திமுக சார்பான கூட்டணி வேட்பாளர் தோல்வி அடைஞ்சார், இது ஒரு ப்ரொசீஜர் நினைக்கிறோம், போட்டிட்டோம் பட் இருந்தால் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, இனிமேல் உஷாராக இருக்கணும், மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் ஒழுங்காக செஞ்சிடும், விடுபட்டு போன வாக்குறுதிகள்னு நிறைவேற்றோம் அப்படிங்கிற ஒரு கவனம் இருக்கும் இல்லையா. ஒரு எக்ஸாமினேஷனில் மேத்தமெட்டிக்ஸில் எனக்கு மார்க் குறைஞ்சி போச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் பாஸ் ஆகிட்டேன், மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் இன்னும் கவனம் செலுத்தும் இல்லை, சயின்ஸில் இன்னும் கவனம் செலுத்தவும் இல்லை. அந்த மாதிரி இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துவதற்கான ஒரு வழியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கிய பாதையில் ஜனநாயகத்தை இட்டு செல்லிருக்கலாம். அது செல்லாம், அது அந்த பாதையில் செல்லாமல் இருந்தது வருத்தமாக இருக்குது. இப்போது இந்த தேர்தலில் வந்துட்டு அதிக அளவில் பெண்கள் வாக்குப்பதிவு வந்து அதிகமாக இருந்திருக்கா சொல்லுங்க. இந்த தொகுதியிலேயே வந்து பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருந்தாலும் வாக்குப்பதிவுலையுமே கூட அதிக அளவில் பெண்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதை வந்துட்டு தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கடைசி கட்டத்தில் முதல்வர் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண அந்த திட்டத்தினுடைய எதிரொலி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் அதுதான் முன்னாடி எதிர்பார்த்தேன். அவங்க கடைசி நேரத்தில் வந்து அந்த பெண்களுக்கான உரிமை தொகை 1000 ரூபாய் என்கிற அறிவிப்பை திரும்ப திரும்ப அது நிறைவேற்றலைன்னு எதிர்கட்சிக்காரங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இதுக்கு நம்ம ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும். இங்கே பெண்கள் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க, ஒரு ஏதாவது ஒரு தீர்வு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாகணும் அப்படின்ற முறையில் முதலமைச்சர் உள்ள சொன்னார், பட்ஜெட்டில் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், ஓ பட்ஜெட் வருது இன்னும் கொஞ்ச நாளில், 20ஆம் தேதி என்று நினைக்கிறேன், பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இதை குறித்து அறிவிப்போங்கிற நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்து சரி இவங்க கொடுக்க போகிறாங்களே அப்படின்றதுனால வாக்குறுதி வாக்குகளை
அவங்க தருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் திமுக தரப்பில் இதுக்கு ஒரு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்கட்சிகள் எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்தில் அதிகமாக வச்ச குற்றச்சாட்டில் முக்கியமானது இதுதான், திமுக வந்து வாக்குறுதியை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால தான் முதல்வர் வந்துட்டு இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாரு, நாங்கள் வந்து வேணும்னு இதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல அப்படிங்கிற ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதுதான் உண்மை. பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, ஆனால் அந்த நிறைவேற்றப்படாத பல வாக்குறுதிகளில் முக்கியமானது இது அப்படின்னு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க எதிர்கட்சிகள்லாம். அது அதன் காரணமாக தான் வந்து வலியுறுத்தி பேசுகிறதுனால தான் இவர் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். உண்மை, அது சாத்தியமில்லை. நிச்சயமாக பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு பெண்களுக்கு உரிமை தொகை தொடர்பான ஏதாவது ஒரு அறிவிப்பு நிச்சயம் வரக்கணும், எனக்கு அதில் சந்தேகம் கிடையாது. இதை இந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அவங்களுக்கு பெண்கள் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் எவ்வளோ சலுகைகள் கொடுத்தாலும் அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் 91-96 பல நல்ல திட்டங்களும் கொண்டு வந்தார்கள், நம்ம ஒதுக்கிட முடியாது. பெண்களுக்கான திட்டங்கள், தொட்டில் குழந்தை திட்டம் போன்ற பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். இருந்தாலும் 96 அவர் தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது அந்த மனநிலை நீங்கள் திமுக கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நலத்திட்டங்கள் அறிவிப்பீங்க, செயல்படுத்தவும் உங்களால் முடியும், நிதி ரிசோர்ஸஸ் கூட நீங்கள் மேம்படுத்த முடியும், அல்லது மத்திய அரசாங்கத்தின் கூட ஏற்கனவே கிடைத்து வருது. இப்போ உதாரணத்துக்கு அரிசி, இலவச அரிசி மாநில அரசு கொடுக்குறதா, மாநில அரசு மட்டும் கொடுக்கல, அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இது இருக்குது, அவங்க கொடுக்குற இலவச அரிசி தான் குறைந்த விலையோ அல்லது வெளி மாநில சந்தையிலேருந்து பெற்று குறைந்த விலைக்கு தான் மத்திய அரசாங்கம் கொடுக்குற. பல திட்டங்கள் மாநில அரசு நிறைவேற்றுகிற பல நல்வாழ்வு திட்டங்களில் மத்திய அரசோட பங்களிப்பு நிறைய இருக்கிறது. அது நீங்கள் செய்கிறது, நீங்கள் அதை செய்கிறது, அதை எப்படி செய்கிறீங்க, இதெல்லாமும் தவிர அதை மட்டும் கணக்கில் இல்லாமல் வேறு சில விஷயங்களை கவனிக்கணும், அதுதான் நான் சொல்ல வரேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக இபிஎஸ் இடைக்கால பொதுச் செயலாளர் தேர்வு செஞ்சது செல்லுன்னு சொன்னதுக்கு பின்னால் அவங்க சந்திக்கக்கூடிய முதல் இடைத்தேர்தலாகவும் இது இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்துட்டு அவங்க தோக்குறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கொண்டு வருவது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். அப்படி அவர் தவறுங்கிற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீதான கேள்விகள் அதிமுகவுக்குள்ளே எல்லாம் தொடர்ந்துட்டு வாய்ப்பு இருக்கா? எனக்கு அப்படி தோணலை. அதிமுக வந்து சாலிடாக எடப்பாடி பக்கம்தான் இருக்கும், அவருடைய செல்வாக்கு குறைந்ததாக தெரியல. ஏன்னா எடப்பாடி தலைமையில் தான் மக்களவை தேர்தல் 2019 சந்தித்தாங்க, எடப்பாடி தலைமையில் தான் 2021 சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தாங்க. இடையில் இடையில் ரெண்டு கட்ட முறையில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலும் எடப்பாடி தலைமையில் சந்தித்தாங்க, தோல்வி அடைந்து இத்தனை தோல்வியில் வெற்றி வாய்ப்புகளை இழந்தாங்க. இருந்தாலும் கட்சி அவர் பின்னாடி தான் இருக்குது சாலிடா, ஆகையினால எடப்பாடி தலைமை மீதான கேள்வி எழும் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டு இந்த அளவுக்கான ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் இப்போ வந்து ஓபிஎஸ் தனியாக வெளியே இருக்காருங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதை வச்சு அவங்க ஒரு கேள்வி எழுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்ல. ரெண்டு பாயிண்ட்டு, ஓபிஎஸ் வெளியில் போனோடனே கட்சி ரெண்டாக பிளவு படலை, ஒட்டுமொத்த கட்சியில் பாதி பேர் அந்த பக்கம் போகலை. ஒன்று, ரெண்டாவது, கடந்த காலங்கள் நான் சொன்ன காலங்கள் மக்களவை உள்ளாட்சி தேர்தல் எல்லா காலகட்டத்திலும் ஓபிஎஸ்ஸும் இந்த இபிஎஸ் என்கிற ரெண்டு அணி மனம், அதாவது அவங்க ஓபிஎஸ் ஆதரவாளர் முன்னாள் எம்பி வா மைத்திரேவன் ஒரு முறை சொல்லியிருக்காருல, அணிகள் இணைந்தன மனங்கள் இணையலை, அந்த நிலைமை எப்போவுமே இருந்துகிட்ருக்கு, கடந்த பல காலமாக இருந்துகிட்ருக்கு. கட்சி ரீதியாக இருந்தாங்களே தவிர மன ரீதியாக இல்லை. ஆகையினால ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி தனியாக தான் இருந்து செயல்பட்டுருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்னா, இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, வெற்றி வாய்ப்பு இழக்கிற அல்லது மிக அதிகமான மார்ஜினில் இடைவெளியில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை அதிமுக இழந்தால் பாஜகவின் ஆதிக்கம் அதிகரிக்கும் அரசியல் ரீதியாக நான் பார்க்குறேன். செல்வாக்கு மிக்க தலைவர், அதாவது இடைப்பெயர் தேர்தலில் செல்வாக்கு மிக்க தலைவராக இவர் உருவாகிவிட்டால் பாஜக தன்னுடைய ஆதிக்கத்தையோ கமாண்டையோ செலுத்துவதற்கான வழிவகைகள் குறைந்து அதிகரிக்கும். ஆனால் அதாவது எடப்பாடி வலுவாக வந்துவிட்டால் பாஜகவினுடைய ஆதிக்கம் குறையும். இப்போ வெற்றி வாய்ப்பு இழந்தது மட்டும் இல்லாமல் அதிக வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் பாஜகவுக்கு டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுதான் ஒரு விஷயம், அதை தான் நம்ம கவனிக்கணும். இப்போ வந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் வந்துட்டு கிட்டத்தட்ட 21,000 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்காங்க. இவிகேஎஸ் இளங்கோவன் வந்துட்டு 31,928 வாக்குகளும், அதிமுகவினுடைய தென்னரசு வந்து வெறும் 10,000 வாக்குகள் அளவுக்கு தான் வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க திமுக எதிர்பார்த்தபடி இப்போவே வந்துட்டு 20,000 வாக்குகள் மார்ஜின் போயிட்டு இருக்கு, இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கா?
அது என்ன எத்தனை சுற்றுகள் முடிஞ்சிருக்கு? நாலு மூணாவது சுற்று போய் நாலாவது போயிட்டு இருக்கு. நாலாவது இன்னும் பல சுற்றுகள் இருக்கு. மொத்தம் எத்தனை சுற்று வரும்? பதினஞ்சு சுற்று. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிட்டத்தட்ட பத்து பதினோரு சுற்றுகள் இருக்குது. நம்ம இன்னும் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டாம். ஏனென்றால் அது கோயம்புத்தூர் கிழக்கு தொகுதியில் தேர்தலே நம்ம பார்த்தோம். ஆனால் அதுக்காக வந்து இவிகேஸ் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிச்சயம் வாய்ப்பு, வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகம். பிரகாசம் வாக்கு வித்தியாசம் கூட கடந்த முறை காங்கிரஸ் வேட்பாளர் பெற்ற வாக்கை விட கூடுதல் வாக்குகள் பெறு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எதிர்பார்க்கிற 50,000 கிடைக்குமான்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் நிலைமை இப்படி தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது மாற்றம் கிடையாது. ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் மெராக்கிள் அற்புதம் நிகழ்வது ரொம்ப அரிது. அது எப்போது ஒரு பாதிக்கிணறு தாண்டும் போது தெரியும். பாதிக்கிணறு தாண்டிய பிறகு கூட சில சம்பவங்கள்லாம் கடைசி சுற்றுல வந்து மாற்றிய நிலைமையை மாறின சம்பவங்கள்லாம் உண்டு. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் இப்போ கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது இப்போது எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு அதிமுகவில் இருந்து ஒரு முக்கிய பொறுப்புக்கு வரும்போது ரெண்டு இடைத்தேர்தலில் சந்திச்சாங்க. திண்டுக்கல் இடைத்தேர்தல் இருக்கட்டும் இல்லை மருங்காப்பூர் இடைத்தேர்தல், அந்த ரெண்டு இடைத்தேர்தலுமே அவங்க வின் பண்ணி அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து அவங்க தான் ஆளுமையை வந்து நிரூபிச்சிருந்தாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தொடர்ச்சி எப்படி தோல்வியை சந்திச்சுட்டு வருவது அவருடைய பிம்பத்தை எப்படி மாற்றும்? மறுபடியும் இவங்க அளவுக்கான ஒரு வலுவான தலைவர் அதிமுகவில் அவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இருக்கு. அதாவது அதிமுக என்கிற இயக்கம் இருக்கிற வரையில் இந்த லீடர்ஸில் அவங்க அங்குள்ள தலைவர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக எடப்பாடி தான் ஃபஸ்ட் லெவலில் இருக்கார். திமுகவில் அந்த நிலைமை ஏற்பட்டது. திமுக கூட சவால்கள் ஏற்பட்டது. ஆனால் எல்லா சவால்களையும் படிப்படியாக படிப்படியாக நிவர்த்தி செய்து தான் ஸ்டாலின் ஒரு முழுமை பெற்ற ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவராக உருவாகியிருக்கார். ஒரு நாளில் வரலை, கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் தான் அவர் போராடி வந்திருக்கார். ஒரு கட்டத்தில் தயாநிதி மாறன் தலைவராக வருவதற்கான தலைவரில் செல்வாக்கு மிக்க தலைவராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருந்தது. அழகிரி மத்திய அமைச்சராக இருந்தார், அவர் ஒரு வாரம் போட்டி இருந்தது. கனிமொழி வந்தார், கலைஞர் கருணாநிதி குடும்பத்திலேருந்து வந்தவர்கள். ஆனால் அதே கலைஞர் கருணாநிதி குடும்பத்திலேயே மீறி நின்றவர் வந்து முக ஸ்டாலின் தான். காரணம் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து அவர் எமர்ஜென்சி காலத்திலேருந்து தீவிர அரசியலில் ஈடுபட்டவர். இளைஞர் அணிங்கிற அமைப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர். பல்வேறு கட்டங்கள் இருக்குது. ரெண்டாவது கலைஞர் கருணாநிதியினுடைய முழு ஆதரவு முக ஸ்டாலினுக்கு இருந்த அழகு வரையில் அந்த அளவுக்கு மற்ற தலைவர்களுக்கு இல்லை. இதெல்லாம் மெனி ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி இந்த பக்கம் போட்டிங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது தான் ஒரு 5-6 ஆண்டுகளாக தான் அவர் கொண்டு தலைமை வந்திருக்கு. படிப்படியாக அவர் இருக்கிறார். தலைமை பொறுப்பு எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதுக்கான சாதிக்கூறுகள் இல்லாமல் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஆனால் மத்திய அரசாங்க பாஜகவினுடைய நெருக்கடி, மாற்றுத் தரப்பினுடைய நெருக்கடி, ஆளுங்கட்சியுடைய நெருக்கடி என்ன ஒன்றதில் மெல்ல இன்னும் தொடரும். அதையெல்லாம் அவர் எப்படி சமாளிக்க போகிறாருன்னு பார்த்துட்ருக்கணும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுகங்கிற கூட்டணிகளை தவிர்த்துட்டு மூணாவது அதிகமாக உற்றுநோக்கப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி போன தேர்தலின் போது வந்துட்டு கிட்டத்தட்ட கிங் மேக்கராக மாற அளவுக்கான ஒரு இடத்துல இருந்திருந்தாங்க. அதாவது வாக்கு வித்தியாசம் வந்த வாக்குகளை விட நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை வந்துட்டு டெபாசிட்டியை வாங்குவாங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்குது. இது இடைத்தேர்தல்னால நாம் தமிழருக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னு பார்க்கலாமா, இல்லை நாம் தமிழருடைய செல்வாக்கு குறைய தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாமா? நாம் தமிழருடைய செல்வாக்கு குறைஞ்சதாக நான் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்க மாட்டேன். அவர்களும் தங்களுடைய நிலைப்பாட்டுகளை வந்து சில சமயம் பரிசீலிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. மூன்றாவது ஃபேக்ட் வந்துன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பற்றி வந்தேரிகள்னு ஒரு தேவையற்ற விமர்சனங்கள் முன் வைச்சார். அவர் சில யதார்த்த காலத்தை அவர் புரிஞ்சிக்கலை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்காக நாளைக்கு அவருக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் 2011 தேர்தலேருந்து அவர் போட்டியிடும் போது படிப்படியாக 1%லேருந்து கிட்டத்தட்ட 5% வரையில் அவர் வளர்ந்துருக்கிறார். அதனால் அவரை முழுக்க ஒதுக்கிட முடியாது. மூன்றாவது அவருக்கு வந்து செலவு பண்ணக்கூடிய சக்தி கிடையாது. மற்ற கட்சிகள்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. அது மக்கள் இனிமையும் கூட அப்படித்தான். ஆனால் அவங்க ஒரு அணியில் சேர்ந்துட்டாங்க. இப்போது நாம் தமிழர் தனிச்சு நிற்கார். அவர் தொடர்ந்து எந்த வாக்குகளுக்கு பரிசு கொடுக்காமல் மக்களுக்கு பணம் கொடுக்காமல் அவர் போராடி தான் வர்றார். இப்போ அதுதான் நீடிட்டுருக்கு. ஆனால் இது வந்து அவருக்கு பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பரிசீலிக்க வேண்டும். தான் இனிமேல் பேசும்போது எப்படியெல்லாம் பேசணும். தமிழ்நாடு என்னதான் இருந்தாலும் தமிழர்களுக்கான மாநிலம் என்றாலும் கூட
பிற மொழி பேசுபவர்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்பதை யதார்த்தத்தை அவர் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்துட்டு எந்த அந்த பெரும்பான்மை சமூகம் யாரோ இருக்காங்களோ அவங்கள வேட்பாளரை நிறுத்தலை. நாம் தமிழர் தான் வந்து பெரும்பான்மை சமூகத்தை குறிவச்சு அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தவங்களை வேட்பாளர் நிறுத்துறாங்கன்னு கூட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அப்படி இருந்துமே கூட நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஏற்கனவே வாங்கின ஓட்டில் கூட அதில் 10 to 1 ஓட்டு தான் இப்போ கிடச்சிருக்குன்னு கூட பார்க்கலாம். அப்போ அதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், பெரும்பான்மை சமுதாயத்துக்கு வந்து இடைத்தேர்தலில் அது போன்ற விஷயங்கள் பிரதிபலிக்காது அப்படின்னு நாம் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இது பார்த்திங்கன்னா எப்போவுமே இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு உண்டான டஃப் ஃபைட்டு கௌரவ பிரச்சனையாக தான் இருந்ததே தவிர இந்த பெரும்பான்மை சமுதாயம் அது எல்லாம் பெரும்பாலும் ரிஃப்ளெக்ட் ஆகுறதில்லை. அது திண்டுக்கல்லாக இருந்த திண்டுக்கல்லில் கூட அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட கோயம்புத்தூர் தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது எம்ஜிஆர் இருந்த போது, அதில் வெற்றி பெற்றாங்க. அதிமுக திமுக போட்டியிட்டு அதிமுக வெற்றி பெற்றது. மதுரை கிழக்கு மருங்காபுரியில் அந்த மாதிரி நிலைமைகள் ஆகாது, அது ஒன்று தான் ஃபேக்டர்னு எடுத்துக்க முடியாது. ஆனால் ஸ்ரீமான் வந்து தன்னுடைய அணுகுமுறைகளை பரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் இருக்குது அவருடைய கட்சிக்கு இருக்குது. அதை நம்ம கவனத்தில் இருக்கணும். இது ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு தனிமரம் தொப்பாகாது என்பது போல் ஒரு நிகழ்வை வச்சுக்கிட்டு நம்ம இடப்பட முடியாது, பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். அதே பக்கம் தேமுதிக கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய வெயிட்டை காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நாங்கள் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட போகிறோம்னு ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து யாரோடையுமே கூட்டணி கிடையாது, தேமுதிக எங்களை வந்து மற்ற கட்சிகள் மதிக்கிறது கிடையாது, அதனால் நாங்கள் வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக களமிறங்கும் அப்படிங்கிறது போல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் போகிற நிலைமையை பார்த்தா தேமுதிகவுக்கு டெபாசிட் கிடைக்கிறதே ஒரு கேள்விக்குறிங்கிற போல் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ இனி வரும் அரசியல் தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகோட நிலைமை எப்படியா இருக்க வாய்ப்பு? இனிமேல் அந்த கட்சி எழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஒருவேளை விஜயகாந்த் தன் உடல் நலம் தேறி மீண்டும் ஒரு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்க்கு அவர் வந்தால் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது, நான் ஒதுக்கிட மாட்டேன். ஏன்னா அவர் வந்து கலைஞர் கருணாநிதி, ஜெயலலிதா அம்மையார் ஆகிய ரெண்டு ஆளுமைகள் இருந்த காலத்திலே அதிகமான வாக்குகளை பெற்றார், அதிக இடங்களை பெற்றார். ஆகவே அவர் விஜயகாந்த் என்ற தனிநபர் கிடைத்த செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு, அது இப்போது அவரால் ஆக்டிவாக அரசியல் களத்தில் செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு அது கிடைக்குமானா? கிடைக்காது. நீங்கள் அதில் வந்து அவங்க குடும்பத்தினர் சில தவறான கணக்கு போட்டாங்க. எம்ஜிஆர் அவர்கள் என்ற மாபெரும் ஆளுமை இருந்தபோது அவங்க குடும்பத்தினரே அரசியலில் வெற்றி பெற முடியாமல் போச்சு, அவங்க மனைவி ஜானகி அம்மையாரே வெற்றி வாய்ப்பு இழந்தார். ஆகையினால் இதெல்லாம் அவந்த கட்சியினர் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ இருக்கா அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகள் வந்துட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் தேசிய அளவில் உற்றுநோக்கக்கூடிய ஒரு விஷயமா 3 மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல்களாக 3 வடகிழக்கு மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அதன்படி பார்க்கும்போது வந்துட்டு திரிபுரா, மேகாலயா மற்றும் நாகாலாந்து 3 மாநிலங்களில் 2 மாநிலத்தில் பாஜக மறுபடியும் ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது பாஜக கூட்டணி ஒரு மாநிலத்திலையும் ஒரு இடத்துல பாஜகவினுடைய பெரும்பான்மையாகவும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த பகுதியில் வந்துட்டு மறுபடியும் பாஜகவினுடைய கை தான் ஓங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு போயிடலாமா? இப்போ நேற்று சில தினங்களுக்கு முன்பு வெளியான எக்ஸிட் போல், தேர்தலுக்கு வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கணிப்பு இருக்குல்ல, அதுலேயும் பெரும்பாலும் இப்படி தான் சொன்னாங்க. மேகாலயாவில் மட்டும் ஒரு தொங்கு சட்டப்பேரவை உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. இது கடந்த முறையும் அப்படி தான் அமைஞ்சது. ஆனால் பாஜகவும் அங்குள்ள மாநில கூட்டணி கட்சி, அதாவது NDTP என்று நினைக்கிறேன், அந்த கட்சியும் இணைந்து மேகாலயாவில் கூட்டணி அரசு அமைத்தார்கள். அது மாதிரியான சூழல் தான் இப்போ உருவாகும். திரிபுராவை பொறுத்தவரையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காங்கிரஸும் இடதுசாரிகள் சிபிஎம்மும் இணைஞ்சு போட்டியதை கொஞ்சம் டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க, பலத்த போட்டி நிலவுறதா அறிகிறேன். ஆகையினால திரிபுராவை பற்றி சொல்ல முடியாது. ஆனாலும் பாஜகவுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது, நிறைய இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நாகாலாந்தை பொறுத்தவரையில் அங்கே உள்ள முதலமைச்சர் நைபி நியோர் அவர் வந்து நல்ல பேர் உள்ளவர். நாகாலாந்து பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி அவர் நகர்ந்து செல்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது, பரவலாக இருக்குது. ஆகினால் நாகாலாந்துலேயும் பிஜேபி கூட்டணி வெல்வதற்கான சாத்தியம். ஆனால் போன தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாகாலாந்தில் பாஜகவினுடைய முக்கியமான கொள்கை என்னவாக இருந்து தேர்தலுடைய முழக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தீர்வை நோக்கிய ஒரு தேர்தல் அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது நாகாலாந்து பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நாங்கள் கண்டிப்பாக இந்த அடுத்த தேர்தலுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்படியான ஒரு முடிவுகள் வராட்டாலுமே கூட ஒரு சின்ன முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே முன் வச்சு இந்த தேர்தலை பாஜக எதிர்கொண்டாங்க. அப்படி இருந்துமே பாஜகவுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மக்கள் வந்து அப்போ இப்போவும் பாஜகவை இந்த ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் அதில் இப்போ இந்த 3 மாநிலத்தை பொறுத்தவரை என்னுடைய அப்சர்வேஷன்னா அந்த மாநில உணர்வுகளை மதிக்கிற வகையில் பாஜகவோ அல்லது காங்கிரஸோ அல்லது இடதுசாரிகளோ செயல்படுகிற வகையில் தான் அவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்குது. அது சிபிஎம் 2-3 முறை திரிபுராவில் வெற்றி பெற்றது,
சில மாநில கட்சிகள் தான் அங்கே கையோங்கி இருக்கு. ஆனால் அந்த மாநில உணர்வுகளை மதிக்கிற வகையில் செயல்படுகிற தலைவர்கள் அது தேசிய தலைவர்களாக இருந்தாலும், உதாரணத்துக்கு மானிக் சாகா வந்து திரிபுராவில் அவருக்கு நல்ல பேர் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவானால் தான் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஆகையினால் இன்னமும் இந்த மூன்று மாநிலங்களில் ஒரு காமன் ஃபேக்டர் என்னென்னா மாநில உணர்வுகள் தான் முதன்மை. எப்படி தமிழ்நாடும் அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது மாநில கட்சியாக இருந்தாலும் சரி யார் செயல்படுகிறார்கள், யார் நம்பிக்கை தருவர்களாக இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படை தான் மூன்று கட்சியும் வெற்றி வாய்ப்பு நிகழுது. ஆனால் என்னை பொறுத்தவரை மேகாலயாவில் வந்து தொகுப்பு சட்டப்பேரவை நிகழ்ந்தால் கூட தேர்தலுக்கு பின் பாஜக அதற்குள்ள லைக் மைண்டட் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்றாக இணைந்து கூட்டணி அரசு அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. ஏன்னா போன தடவையுமே கூட வந்து இது போன்ற ஒரு தொங்கு சட்டமன்றம் தான் அமைஞ்சிருந்துச்சு. அதிகப்படியான வாக்குகளை வந்து காங்கிரஸ் பெற்றிருந்தாலுமே கூட மாநில கட்சி தான் அங்கே வந்து ஆட்சியை பிடிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட எல்லாரும் சொன்னாலுமே பாஜக அவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி சாத்தியம் இருக்கு? இல்லை பாஜக அவங்க கூட்டணி மாநில கட்சிகள் கூட எப்படி கூட்டணி வைக்க அவ்வளோ உறுதியாக சொல்ல முடியும்னு கேட்குறேன். இல்லை சென்ற முறை இருந்து பாஜக அவரோட குறிக்கோள் எல்லா இடங்களையும் தங்களோட செல்வாக்கு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வடகிழக்கு மாகாணத்தில் வந்து தங்களுடைய ஆட்சி அமையணுங்கிற விருப்பத்தில் இருக்கு. தங்களால் இயல்றா முடியாவிட்டால் கூட தங்கள் சாதகமான கட்சி இருக்கணும் அப்படிங்கிறது பாஜக. இது நேஷனல் லெவலில் இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட்டை பார்க்கலாம். அதாவது இப்போ கர்நாடகாவில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியும் வந்துட்டு அப்புறம் உங்களோட கட்சியும் கூட்டணி சேர்ந்தாங்க. தேர்தலுக்கு ஜனதாதளம் கூட்டணி சேர்ந்திருந்தாங்க. அதே போல் திருபுராவில் வந்துட்டு இப்போது கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து காங்கிரஸ் கட்சியும் ஒரு வகையில் ஒரு கூட்டணி செஞ்சுருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேகாலயாவுக்கு அதே தான் இருக்கு. மேகாலயாவில் வந்துட்டு இது மாதிரியான ஒரு கூட்டணியை காங்கிரஸ் தேர்தலுக்கு பின்னாலே அமைக்க மாட்டாங்கன்னு எப்படி நிச்சயமாக சொல்லலாம்? அமைத்தாலும் கூட ஒரு கட்டத்தில் கர்நாடகத்தில் எப்படி ஜனதாதள் காங்கிரஸ் கூட்டணி கவிழ்ந்தது மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைந்ததோ அதற்கான சாத்தியக்கூறுகளை பின்னாடி பண்ணுவாங்க. இது எல்லா மாநிலத்திலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து கோவாவில் எப்படி நடந்தது, மகாராஷ்டிராவில் எப்படி தான் நடந்தது. சிவசேனாவுக்கும் பாஜகவும் முரண்பாடு ஏற்பட்ட பிறகு சிவசேனா எப்போது அடைகிறதோ அல்லது பலவீனப்படுத்தப்படுகிறதோ அப்போது தான் தங்களுடைய ஆட்சியை அல்லது தங்களுக்கு சாதகமான ஆட்சியை நிலை நிறுவுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அந்த மாதிரி சூழல் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்த ஆட்சி அமைந்தாலும் கூட எவ்வளோ காலம் நீடிக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதுவெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக பிஜு ஜனதாள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போல வலுவான அளவுக்கு மாநில கட்சிகள் அங்கே உள்ள நாகா ஜனநாயக கூட்டணியும் மற்ற கட்சிகள் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க நிலைமை மாறும். அப்போ வலுவாக சாலிடாக 60 சீட் இருக்குது மொத்தம் சட்டப்பேரவையில். அதில் கிட்டத்தட்ட 35-40 அந்த மாநில கட்சி அந்தந்த மாநில கட்சிகள் பெற்றுவிட்டால் நிலைமை வேறு. அதெல்லாம் இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்களே காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டியாக வந்தது. மற்ற கட்சிகள் சேர்ந்து இதை விட கூடுதல் இடங்கள் வருது. சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி வந்தாலும் கூட ஆட்சி அமைக்க முடியாது. அவங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 31 சீட் ஒவ்வொரு மாநிலத்திலுமே 31 சீட் இருக்கிறது தான் ஆட்சி அமைக்க முடியும். அந்த 31 நம்பர் இருக்குல்ல மேஜிக் நம்பர்னு சொல்லுவாங்கல்ல, அதை யார் எட்டுறாங்க? அது தனி நபர்களா கூட்டணியா? இது எல்லா காலகட்டத்திலையும் இருக்குது, எல்லா மத்தியிலும் இருக்குது, மாநிலத்திலும் இருக்குது. அதுக்கான சூழல் எப்படி வருதுன்னு பார்க்கணும். அப்படி வராத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க? பிஜேபியோட அரசியல் டாக்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும். பலவீனமாக இருக்க ஒரு ஆளுகிற கட்சியிலே பிளவு ஏற்படுவதற்கான முயற்சியிலே இறங்குவாங்க. பண்ணியிருக்காங்க, இதில் எதுவும் புதுச்சு கிடையாது. அப்போ தான் பார்க்கணும் நம்ம. அப்போ இருக்கும்போது நிலைமை மாறும். ஆனால் இப்போ இருக்கிற எக்ஸிட் போல் எப்படி கடிச்சதோ கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். மேகாலயாவில் தொங்கு சட்டப்பேரவை, திரிபுராவில் பாஜக கூட்டணி, நாகாலாந்துலேயும் பாஜக கூட்டணி. அதுக்கான சாதிக்கூறுகள் இல்லை. திரிபுரா நாகாலாந்துலேயும் வந்துட்டு பாஜக கிட்டத்தட்ட மெஜாரிட்டி தாண்டிட்டாங்க. 31-32 தொகுதிகளில் அவங்க முன்னிலை போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூட்டணி வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த கட்சிகள் தான் அந்த இடத்துல ஆட்சி அமைக்க போகிறாங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான நிலைக்கு போயிட்டு இருக்கு. திரிபுராவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செஞ்சுட்டு வந்த ஒரு மாநிலம். அங்கே அவனுடைய முதல்வருக்கு கூட அந்தளவுக்கு ஒரு பெரிய மரியாதையும் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களாக திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த இடத்த பறி கொடுத்துருக்கு, 2வது இடத்துக்கு போயிருக்காங்க. இது மட்டும் பார்க்க முடியாது. இதுக்கு முன்னால் இது மேற்கு வங்கத்தையும் எடுத்துக்கலாம். அங்கேயும் வந்து நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி செஞ்சுட்டு வந்த நிலையில் அந்த இடத்த மம்தா பானர்ஜிக்கிட்ட பறி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இந்தியாவில் வந்துட்டு கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்திட்டு வந்த பகுதிகள் எல்லாமே இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இழக்க தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? திரிபுராவை பொறுத்தவரையில் 2 மகத்தான ஆளுமைகள் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சியை தந்தார். ஒருத்தர் வந்து நிருபேன் சக்கரவர்த்தி, 2வது மாணிக் சர்கார். 2 பேருமே தனிப்பட்ட முறையில் அற்புதமான தலைவர்கள். எப்படி மேற்கு வங்கத்தில் ஜோதி பாசு இருந்தாரோ அந்த மாதிரி தான். ஆனால் ஒன்று கவனிக்கணும், மேற்கு வங்கத்தில் ஏன் நிலைமை மாறிச்சு அப்படின்னா கம்யூனிச சித்தாந்தம் பற்றி நான் விமர்சிக்க மாட்டேன்.
நிச்சயமாக நல்ல சித்தாந்தம், உயர்ந்த சித்தாந்தம். பொருளுடைய சித்தாந்தத்தை விட மாநில உணர்வுகள் எல்லா மாநிலங்களும் அதிகம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது மறுபடியும் ரீஇட்ரேட் பண்ணுறேன். எல்லா இப்போது ஒரு பொதுவான அரசியல் பார்வை இது, அரசியல் சூழலில் வந்து பல மாநிலங்களில் தெளிவாக சரியாக சொல்லப்போனால் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் கூட விட்டுருவோம், உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் ஆகிய ஐந்து, மத்திய பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள் தவிர மற்ற எல்லா மாநிலங்களிலும் மாநில கட்சிகள் உருவாகி வருகின்றன. அவைதான் நான் ஆட்சியை பிடிக்கின்றது. நான் எடுத்து சொன்னீங்களா, கிட்டத்தட்ட 1980 பிறகு சொல்கிறேன், ஆம் ஆத்மி தில்லி பஞ்சாப், அகாலிதள் பஞ்சாபில் வலுவாக இருக்குது, ஹரியானாவில் கூட ஜன தேவிலாலுடைய பேரன் ஓம் பிரகாஷ் ரவுட்டாலுடைய பேரன் அவருடைய ஆட்சி தான் மாநில கட்சி அது இருக்குது. அப்புறம் இப்போ குலாம் நபி ஆசாத் தலைமையில் ஒரு கட்சியும் மெஹபூபா கட்சியிலும் ஜம்மு காஷ்மீரில் இருக்கு, சிவசேனா மகாராஷ்டிரா, தெலுங்கானாவில் ராஷ்ட்ரிய சமிதி அப்போ பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி ஆகிடுச்சு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் ஆந்திரப்பிரதேசம், திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கம், பிஜு ஜனதாலும் ஒரிசா, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக, இப்படி எல்லா மாநிலத்திலும் மாநில கட்சிகள் வலுவாகி அவை தான் முடிவு செய்கிறது, தேர்தலை முடிவு செய்கிறது. ஒருவேளை எந்த தேசிய கட்சி ஆட்சியாக இருந்தாலும் மாநில கட்சிகளோட தயவில் தான் நடக்குது. இதெல்லாம் இருக்குது. இந்த சினாரியோ வடகிழக்கு மாகாணத்தில் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்களில் மார்க்சிஸ்ட் கட்சி தோல்வி அடைந்ததுக்கு மாநில உணர்வுகள் மேலோங்கியது தான் காரணம். திரிபுராவில் மாணிக் சர்க்கார் ஆட்சி கவிழ்ந்து பிஜேபி வந்தாலும் பிஜேபி வந்து நான் சொல்ல ஏற்கனவே முன்னாடி சொன்னது மறுபடியும் ரீட்ரேட் பண்ணுறேன், மாநில உணர்வுகளை முழுமையாக மதிக்கிற வரையில் அந்த கட்சி வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜுக்கு பிறகு செல்வாக்கு எழுந்து போனது என்ன காரணம், மாநில உணர்வுகளை மதிக்கிற கட்சியாக தலைவர்கள் உருவாகவில்லை. அதனால தான் அங்கே திருப்பூரால் போயிடுச்சு, கை மாறி போச்சு. இப்போ பிஜேபி நிரந்தரமாக பிஜேபி கூட்டணி நிலைபெறும்னு சொல்ல முடியாது, அங்கே மாநில கட்சிகள் வலு ஒன்று விட்டதால் நிலைமை மாறிடும். மேற்கு வங்கத்தில் அதே நிலை தான், மாநில உணர்வுகளை மதிக்கிற மாநில கட்சியான திரிணாமுல் வந்த பிறகு, நீங்கள் ஜோதிபாசுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது, பங்களா காங்கிரஸுங்கிற கட்சி பொறுப்பில் இருந்தது, அதெல்லாம் நிலைமெல்லாம் மாறிப்போச்சு. நீங்கள் ஒரிசால் எடுத்துக்கங்க, பிஜு ஜனதா தான் செல்வாக்கு மிக்க கட்சி. ஆகையினால இந்த சூழல் இருக்குது. ஆக மாநில உணர்வுகள் தான் பல மாநிலங்களில் இருக்குது. மத்தியில் வந்து பாஜக அல்லது காங்கிரஸ், ராஜஸ்தானில் காங்கிரஸ் இல்லைனா பாஜக, மத்திய ஹிமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் விட்டால் பாஜக, இந்த சூழல் தான் இருக்கும். நாளைக்கே ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் கூட ஒரு சமாஜ்வாதி வருவதற்கான சாத்தியக்கூறுகள், ஆனால் அது தேசிய கட்சி. அப்படி ஒரு சூழல் வரும், தேசிய கட்சிகள் வருவதற்கான ஒரு 5-6 மாநிலங்கள் தவிர எல்லா மாநிலங்களும் மாநில கட்சிகள் செல்வாக்கோடு இருக்கும். அந்த மாநில கட்சிகளோடு இணைந்திருக்கிற தேசிய கட்சி தான் எதிர்காலத்தில் மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இனிமேல் பிஜேபி சிங்கிள் இப்போ ஒரு தனிப்பெரும் கட்சியாக 2019 வந்த மாதிரி 2024 வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அப்படி தான் நான் கணிக்கிறேன். ஓகே சார், இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம கணிச்சபடி தான் எல்லாருமே எக்ஸிட் போல் முடிவுகளில் வந்தபடி தான் ஒவ்வொரு தொகுதியிலையும் கூட முடிவுகள் வந்துட்டுருக்கு. அது ஈரோடு கிழக்கு தொகுதியாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற மூணு மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலையும் ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஒரு முடிவுகள் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த முடிவுகளோட எண்டில் வேணால் சில மாறுபாடுகள் இருக்கலாமே தவிர, ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகளும் வெற்றி பெறக்கூடிய கட்சிகளும் கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது போல தான் நமக்கான முடிவுகள் வந்துட்டுருக்கு. இதனுடைய முடிவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, அடுத்தடுத்த சுற்றுகளுடைய முடிவுகளில் வந்துட்டு என்னென்ன மாற்றங்கள் வருங்கிறத இனி அடுத்தடுத்த விளைவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் வந்துட்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் இ வி கே சிலங்கவன் 32,000 வாக்குகள் பெற்றிருக்காரு. அதிமுக வேட்பாளர் தென்னரசு வந்துட்டு 10,000 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 22,000 வாக்குகள் வந்து லீடிங் போயிட்டுருக்கு. இதனுடைய அடுத்த சுற்று முடிவுகள் படி அதிமுகவுக்கு எந்த மாதிரியான வாக்குகள் கிடைக்க போகுது, நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை வாக்குகள் கிடைக்கும், டெபாசிட் அவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை காங்கிரஸ் வந்துட்டு எத்தனை சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறாங்க என்பது குறித்த எல்லா அடுத்த